بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سخوذر قليه سخوذر قليه تعيب مارغلي இந்த காதல் தொடர்பான இஸ்லாத்துடைய பார்வை என்ற தொடரில் இறுதி பகுதியிலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இதுவரை நேரமும் நாம் பார்த்தது, ஒரு மனிதருக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் அவர் இதை அடைய முடியுமான வழிகளில் மிகச்சிறந்த அதாவது வழிகள் ஒன்று தான் திருமணம். அதை வந்து நீக்கிக் கொள்கின்ற வழிகளில் அந்த திருமணத்தை எப்படி அடைந்து கொள்வது, அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னோம். அதில் அதாவது இந்த பகுதிக்கு நம்ம நுழைவதற்கு முன்னால் இன்னொரு பகுதி சொல்லணும், நம்ம அக்கது நிக்கா செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம். அதில் வந்து என்ன, அக்கது நிக்கா செஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது இந்த இஷ்க் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கலைவதையும் அது ஒரு உரிய திருமண வடிவத்தை அடைவதையும் பற்றி நாம் சொன்னோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி அடைய முடியாதவர்கள் சபர் செய்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், அந்த பொறுமைக்கான துஆக்கள் அந்த பகுதிகளும் சொன்னோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளணும், இது நிச்சயமாக உடல் ரீதியாக விபச்சாரத்து கொண்டு போய் என்ன செய்யும், சேர்க்கும். அந்த விபச்சாரத்துக்கு சேர்க்கக்கூடிய அனைத்து வழிகளிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்ஷால்லா இந்த இஷ்குடைய பாடம் முடிய விபச்சாரத்துடைய அந்த பாதிப்புகள், விபச்சாரம் என்றால் என்ன, அதுக்குரிய தண்டனைகள் என்ன, இந்த ஒழுக்கக்கேடு என்ற தலைப்புக்கு கீழே தண்டனை பெறக்கூடிய அத்தனை என்ன செஞ்சிருவோம், அதில் கொண்டு வந்துடும். ஒழுக்கக்கேடு என்ற பகுதியில் தண்டனை பெறக்கூடிய அத்தனை சொல்றது இஷ்குடைய விளைவு தான். அது இஷ்குடைய விளைவுகளில் ஒன்று இஷ்கு மட்டுமல்ல, காரணம் இஷ்கும் என அதில் மிக பிரதானமான காரணிகள்லாம் உண்டு. இப்போது அதாவது இந்த அக்கது நிக்கா திருமணம் அப்படி என்று சொல்றதையும் சரி தெளிவாக விளங்கப்படுத்திக்கணும். என்ன காரணம்டா இந்த அதாவது இந்த அடையாளம் போடுதல், நிச்சயதார்த்தம், இதையெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அக்கது நிக்கா அல்லது கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறது, பதிவு செஞ்சிடுறது, இதெல்லாம் இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு நடிச்சு. அதெல்லாம் நல்லது, அதாவது ஒரு கவர்மெண்ட் பதிவு செஞ்சு கொள்றதுன்றது நல்லது, நல்ல ஒரு விஷயம், பாதுகாப்பான ஒரு அம்சம். அதற்காக வேண்டிய நிச்சயதார்த்தம், அதே போல இந்த அடையாளம் இடுதல் அப்படி இலங்கை வழக்கில் அழைக்கப்படுற இதெல்லாம் வந்து அக்கது நிக்காவாகவும் திருமண பதிவாகவும் என்ன செய்யாது, அது ஆகிவிடாது. அது அந்த குடும்பங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு ஒரு புரிந்துணர்வு. அதுவும் நிறைய என்னது கலாச்சார தாக்கங்கள்லாம் அதில் என்ன செய்யுது இருக்குது, பிழையான விஷயங்கள்லாம் இருக்குது. நிச்சயதார்த்தம் ஒன்று ஒன்றே இருக்காமல் இருப்பது தான் மார்க்கத்தில் சரியானது. நேர அக்கது நிக்கா தான் உறுதிப்படுத்தல். உறுதிப்படுத்தலுக்காக மோதிர மாற்றிக்கிறது, தட்டு மாற்றிக்கிறது, அதுக்கு பிறகு அந்த நிச்சயதார்த்தம் உடஞ்சா கல்யாணம் உடஞ்சவர்களுக்கு என்ன செஞ்சிடுறது, அதை ஆகிடுறது. இந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தம் அல்லது இந்த மாதிரி விஷயம் வந்ததுலேருந்து ஃபோன் பேசுறதுக்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. நாங்கள் இந்த ஃபோன் பேசல் சோசியல் மீடியா மூலமாக தொடர்பு கொண்டு சில விஷயங்களை அறிஞ்சு கொள்றது என்றது மார்க்கறதே அனுமதியை நம்ம சொன்னோம். அது என்னென்னு நான் விளங்கப்படுத்தணும். காரணம் இதில் வந்து சைத்தான ஒரு அபுவாபுகளை தேடி மதாகில்களால் வந்து என்ன செஞ்சிட வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நம்ம அதை அடையாளத்தை படுத்திக்கிறோம். என்ன அப்படின்னா, வைஃபை நான் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறேன்ன்றதுக்கு அல்ல அது, சரிங்களா. அவர் வந்து நான் என்னது அதாவது புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்கிறேன், இந்த புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்கிறேன்ன்றதுல வந்து எப்படி தவறான விஷயங்கள் வருமானே, நாங்கள் அந்த காதலில் கேட்குற அத்தனை கேள்வியும் இதில் என்ன செய்வார், என்ன சாப்பிட்டீங்கன்னு ஆரம்பிக்கிறது. இது புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்கிறதெல்லாம் இல்லை, விளங்கிட்டா. என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா பிடிக்குமான்னு கேட்குறது, அது புரிஞ்சு கொள்ள என்ன முயற்சிங்களா. அதுக்கு பின்னால் இவர் என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறது. இப்படியே வந்து 12 மணி 11 மணிக்கு ஆரம்பித்தது 3 மணி 4 மணி அந்த லெவலுக்கு போகும். வித்திரு தொழுகிறதுக்கு கூட ஈமான் என்ன செய்யாது இருக்காது. இதெல்லாம் புரிஞ்சு கொண்டாங்கண்ணா நைட்டில் ஃபுல்லாக என்னது, அவங்க 11 மணிலேருந்து 3 மணி ஆகிட்டு புரிஞ்சு கொள்றாங்க. இதை பற்றி இதை எந்த ஒரு அறிஞர் ஆகும்னு சொல்லவும் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு கேவலமான என்ன ஒரு நடைமுறை. உங்களை பற்றியான தவறான பதிவுகளை அவங்கள்ட்ட என்ன செய்யும் ஏற்படுத்தும், இவங்களை பற்றி தவறான பதிவு இங்கேயும் என்ன செய்ய ஏற்படுத்தும். மற்ற இது தேவையில்லாத, நான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், தேவையில்லாமல் அளவுக்கு மேலே புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமும் என்ன இல்லை. தேவையில்லாமல் புரிந்து கொள்வது என்ன நமக்கு அழிவு தான் என்ன செய்யும் ஏற்படுத்தும். ஒரு அளவுக்கு புரிஞ்சு கொண்டா போதுமானது. எல்லாத்தையும் அணு அணுவாக தெரிஞ்சு கொள்வது ஆபத்தானது. திடீர் நல்லா காப்பாற்றணும், திடீர்னு ரெண்டு பேருக்கு இல்லை விவாகரத்து இருந்தால் கூட அவளை பற்றி எனக்கு ஏற்று சேர்த்து தெரியும் இவன் செய்வான் சொல்லிட்டு தெரியவான் பிரிஞ்ச போகிறோம். இந்த தேவையில்லாத புரிந்துணர்வுன்ற பகுதி தேவை. எந்த அளவில் பேசலாமல் தெரிஞ்சுட்டா சரி, எந்த அளவில் பேசுகிறான்னா இந்த திருமணத்துக்கான நான் உங்களை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன, நியாயமான காரணங்களையும் தான் பேச முடிஞ்ச காரணங்கள் தான். உங்களை திருமணத்துக்காக செலக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து ஃபிசிக்கலாக என்னது அந்த இதுகளை பேசுறது இல்லை, அதில் அவனுக்கே தெரியும். ஸ்டஃப்தி கால்பேக் உள்ளத்தில் கேட்டுப்பா நீ பேசுறது என்ன நோக்கத்தில் பேசுகிறான்னு, அது தேவையில்லை. அதே போல என்ன
மார்க்க ரீதியான காரணம், தொழில் ரீதியான காரணம், கல்வி ரீதியான காரணம், ஊர் சூழல், இதுக்காக தான் நம்ம இது பண்ணோம். திருமணத்தை எப்படி வச்சுக்கிறது நீங்க விரும்புறீங்க, இந்த மாதிரி நடந்தா என்ன, இந்த மாதிரி நடந்தா என்ன, இந்த மாதிரி நடந்தா என்ன, சில பொழுது இந்த அபாயா விரும்பாதவங்கெல்லாம் இருப்பாங்க, நீங்க இதை எப்படி உடுக்கணும் கட்டாயம், அப்படி இருந்தா தான் மார்க்கெட் லைஃப்ல என்ன செய்யலாம் இருக்கலாம், அப்பதான் நான் இதை ஓகே பண்ணுவேன். திருமணத்தை நடத்தி கொள்ற முறையில பிரச்சனைகள் இருக்கு, பல பிரச்சனைகள், அதை எப்படி வச்சுக்கொள்வோம், மகர் எப்படி வச்சுக்கொள்வோம், இதெல்லாம் பேசுறதுனே தவறில. சிலர் வந்து ஒரு முறையில பேசணும், அது இத்தனை மணி நேரம் பேசினா அதை ஒன் இதோட முடிஞ்சிடும்ன்றாங்க, அதுவும் இல்ல ஒரு ஒரு முறை அப்படின்னா போனை கட் பண்ணாம வச்சுக்கோங்க லைன்ல விளங்கிட்டா. அப்படி ஒரு சிஸ்டம் இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல, எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவுக்கு அந்த விஷயங்களை பேசிட்டு அதை முடிச்சிடணும். அடுத்து லாய ஹலுவன் ரஜிலும் பிம்பர் அத்தினில்லாக்கான தாலி சும்மா செய்தான், ஒரு ஆணோடு ஒரு பெண் தனித்திருந்தா மூணாவது என்ன செய்வான், செய்தான் இருக்கு, அது போன்ல தனிமையை தான் செய்யுது குறிக்குது. அப்ப அது மார்க் எல்லைக்குள்ள இருந்தா பிழை இல்லை, மார்க் எல்லைக்குள்ள இருந்து அந்த விஷயங்களை பேசி முடிச்சிட்டோம்னா அது பிழை இல்லை, இது எல்லை மீறி போவது தவறு. அடுத்தது மார்க்க அனுமதிக்க முழுசா நம்ம பேசலாம், மனைவியின் அடிப்படையில் அக்கத்தினிக்காக நடந்து முடிஞ்சோம், அது நிச்சயதார்த்ததையும் அடையாளம் விடுதலையும் அதை என்ன செய்யாது, குறிக்கவே குறிக்காது, அதுக்கு இதுக்கு சம்பந்தமும் இல்லாது. இஸ்லாமிய நடைமுறை ஒன்றும் அல்லது மோதிர மாத்தி கொள்றது தட்டு மாத்திக்கிறது ஒரு இஸ்லாமிய நடைமுறை ஒன்றும் அல்ல, இது அதை குறிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திருமணத்துக்கு ஒரு மனிதர் வந்து அதாவது கிடைக்காத சந்தர்ப்பத்தில் தான் விலகிக்கொள்ளணும்னு சொன்னேன், அதாவது அவனால் முடியாது, வழி மறுத்துட்டாரு அல்லது சூழ்நிலை அமையல, வழி மறுத்தா இன்னும் சில சில ப்ரொசீஜர் இருக்குது, அது எங்கெங்க போகணும்னு அந்த வழிகள் எதுவுமே என்ன செய்யலை, சரி வரல, அல்லாத அந்த பெண் அதை தாண்டி என்ன செய்யலை, வர விரும்பல, அந்த பெண் தாண்டி வர விரும்பலாட்டி இவர் என்ன சொல்றேன்னா என்ன உண்மை காதல் அல்ல அப்படின்றது, சரியா, உண்மை காதலோ பொய் காதலோ அவள் ஒழுக்கம் கட்ட வேலைக்கு என்ன செய்யல, வர விரும்பலன்னு இருக்கலாம், குடும்பத்தை பிரியலன்னு என்ன செய்யலாம் இருக்கலாம், ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறதுலேருந்து பிரியலைன்னு ஒரு காரணமா இருக்கலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து எப்படியான ஒரு உணர்வுகள்லாம் என்ன செய்யணும், வரணும் அப்படி என்பதற்கு பல செய்திகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ஒருவர் எந்த அளவுக்கெல்லாம் ட்ரை பண்ண, திருமணம் முடிக்கிறதுக்காக தான் விரும்பிட்டே அப்படின்றதுக்காக எல்லா முயற்சியும் அவர் எடுக்கலாம், எல்லா முயற்சியும் எடுக்கலாம் அப்படின்றது பல ஆதாரங்களில் சொன்னான். இப்போ இந்த ஹதீஸை பாருங்க, அதாவது சுபை அல் அஸ்லமியா என்ற பெண்மணி வந்து சஅத் இப்னு ஹவுலாவுக்கு கீழே மனைவி ஆகிக்கிறாங்க. அப்போது மக்காவுடைய நேரத்தில் வந்து அவங்க வந்து இந்த மவுத் ஆகிட்டாங்க சஅத். அப்போ சஅத் மவுத் ஆகின உடனேயே சுபையா வந்து கர்ப்பிணி ஆகிக்கிறாங்க. அப்போ கர்ப்பிணி ஆயிருந்தா அவங்க வந்து இப்போ மவுத் ஆகினா 4 மாதம் 10 நாள் இதாக இருக்கணுமே, இவங்களுக்கு ஒரு அரை மாதத்துலேயே புள்ள என்ன செஞ்சிருது, பிறந்தது. அப்போ அதுக்கு புள்ள பிறந்த உடனேயே அவன் வந்து தஜம்மலத்தில் ஹுத்தா திருமணம் பேசி வாரவங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள் வருது, திருமணம் பேசி வாரவங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள் அப்படின்னா தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள்னா திருமணம் பேசி வாரவங்களுக்கு ரோட்டில் போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, வீட்டில் வந்து திருமணம் பேசி வார்த்தைக்கு பார்வை பார்க்கலாம் தானே, பார்க்க அதுக்காக வேண்டி தன்னை அழகுபடுத்தி கொண்டான். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அழகான நிலைமையில் இருக்கிறத இவர் காண்றார், அபு சனாபில் என்றவர் என்ன செய்கிறார் காண்றார், அபுசராபில் இப்னு பாக்கக் இவர பேர், இவர் ஏற்கனவே இவங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு கல்யாணம் பேசினவர், இந்த பெண்ணை சுபை அவ திருமணம் முடிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்தவர், இவருடைய உள்ளத்தில் அவவை பற்றி ஒரு விருப்பம் இருக்குது, இவங்களை முடிக்கணும்ன்ற ஒரு தேவையும் அவுக்கு இருக்குது. வேதம் நம்ம என்ன சொல்கிறோம், இஷ்குடைய ஆரம்ப அந்த உணர்வு ரைட்டா, அதுதான் அந்த உணர்வு. இப்போ சிம்ம திருமணம் பேசுறது இல்லை, என்ன ரிஜெக்ட் பண்ணுறது அதெல்லாம் உணர்வு இல்லை, இந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் இருக்குது. இப்போ வந்து என்ன, அதாவது இந்த அரை மாசத்திலேயே திருமணத்துக்கு இறங்கினது அவருக்கு கொஞ்சம் கவலை ஆயிட்டு, அவருக்கு கொஞ்சம் என்ன கவலை ஆகிட்டு. அது எப்படி விளங்குதுன்னா அவர் சொல்றாரு லம் தஹில்லி, இவரை இவ்வளவு திருமணம் பேசுறவங்க ரெண்டு பேர், ஒன்று ஒரு இளை ஒருத்தர் இளைஞர், ஒருத்தர் வந்து இளைஞர், இன்னொருத்தர் வந்து கஹில், கஹில் என்ற அரபில் வந்து 35 தாண்டி இருப்பார், 50-55 அதாவது வயது வயோதிபத்தை அடையாமல் இருப்பார் இவர், அதாவது வயோதிபரன் சொல்றதே அது அடையாமல் இருப்பார். இப்போ கஹலம் வமின சாலின் அல்லாஹ் தஆலா என்ன இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறான் சொல்கிறார் கஹல். அப்போ அந்த கஹல்ன்றது 35 போகிற உள்ள அந்த வயது பருவம், அது அவர் வயோதி பருவம் அல்ல இளைஞரும் அல்ல, இரண்டைக்கிற இப்போ தமிழில் என்ன சொல்கிறேன்னு தெரியலை, இந்த வயசில் இவர் இருக்கிறார், ஒரு இளைஞரும் அவன் என்ன செய்கிறா திருமணம் பேசுகிறாங்க, இவட உள்ளம் வந்து அந்த இளைஞர் என்ன முடிச்சிருவோன்னு முடிவெடுத்துட்டு, இவருடைய உள்ளம் அவங்களில் ஆசையாக இருக்குது, அவங்களில் ஆசையாக இருக்குது. இது புகாரி முஸ்லீமில் வார செய்தி தான், ஆனால் இந்த வார்த்தை வந்து புகாரி முஸ்லீமில் இல்லை மோத்தா மாலிக்கில் வருது, இப்போ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மோத்தா மாலிக்கில் வருது. இவர் ஏன் வந்து அந்த திருமணத்தை என்ன நீங்கள் வந்து இந்த எப்படி நீங்கள் 4 மாதம் 10 நாள் இருக்கணுமே அப்படின்னு இவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, 4 மாதம் 10 நாள் சட்டமும் தான், இவர் அதை இவருக்கு அதை ஏன் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அதிலே வருது, வக்கான அஹ்லுஹா கயபன், இவங்களோட குடும்பத்தினரெல்லாம் எங்கேயோ வெளியே பேத்திக்கிறாங்க, அவங்க வரத்துக்கு பல மாதம் ஆகும், இந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்கள் வெளியே போகிறாங்க, அவங்க வரத்துக்கு பல மாதங்கள் ஆகும், அந்த குடும்பத்தினர் இவரை விரும்புவாங்க, யார் இந்த அபு சனாபில விரும்புவாங்க, அதனால வரஜா இதா ஜா அஹ்லுஹா ஐயுசிரூஹு, அவங்க வந்துட்டா என்னையே முடிங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க,
அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து என்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதற்காகத்தான் அவர் அதையும் என்ன செய்கிறாரு சொல்றாருன்னு வருது. அவர் ஒரு முயற்சியும் எடுக்கிறாரா இல்லையா? இதா காலத்தை சட்டப்படி விளங்கப்படுத்திட்டாலும் அவர் ஒரு முயற்சியும் என்ன செய்யறாரு இருக்காரு, குடும்பம் வரங்காட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றத அவர் மறைமுகமா என்ன செய்யறாரு சொல்றாரு. இது உள்ளத்துக்குள்ள என்னது ஒருத்தர் அப்போ ஒருவர் எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம் இடத்துக்கு இதுவும் என்ன ஒரு செய்தி அதாவது இது மூத்த மாளிகையில் வருது. அவன் என்ன செஞ்சிட்டான் உடனே ரசூலாங்கிட்ட பேசிட்டான், அல்லாவின் தூதரே இப்படி புள்ள எனக்கு பிறந்துட்டு அதனால நான் இதாலையும் என்ன செஞ்சிட்டேன் 4 மாதம் 10 நாள் நிக்கல புள்ள பிறந்ததோடு இதாலையும் என்ன செஞ்சிட்டேன் 4 மாதம் 10 நாளைக்கு வெளியாகிட்டேன். இப்படி அபுசனாபில் என்ன செய்யறாரு சொல்றாரு ரசூலா சொல்றாங்க கத் ஹலல்தி ஹீன வதாத்தி, பிரசவத்தோடு நீங்க ஹலால் ஆகிட்டீங்க ரசூலா, பிரசவத்தோடு நீங்க ஹலாலிட்டீங்க, ஃபன்கிஹி மன்சித்தி நீங்க விரும்பினவங்களும் திருமணம் முடிங்கட்டான். அப்புறம் அபுசனாபில்ட்ட அந்த இது என்ன அந்த இடத்துல வந்து இதாகிருது. அப்ப அவரே என்ன செஞ்சு ஒரு மார்க்கப்பட்டுள்ளவர் தானே, அவன் வேற குற்றச்சாட்டுகளை சொல்லிக்க அவர் போல அவரை தானே என்ன செஞ்சிருப்பாரு கட்டுப்படுத்திக்கிட்டு விலகியிருப்பாரு. அப்ப இந்த ஒரு அம்சத்தை நம்ம என்ன செய்யறோம் இதுல பாக்குறோம். அவர் முயற்சி எடுத்து முக்கியமா இந்த வார்த்தை வந்து அந்த 6 கிரந்தங்களே இல்லை, இது வருது மூத்த மாளிகில இந்த செய்தி, மற்ற கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தியான இந்த வார்த்தை வந்து வகான் அஹ்லுஹா ஹயபன் ஒராஜா இதா ஜா அஹ்லுஹா யூசிரு, குடும்பம் வந்தால் இவரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு அவர் என்ன செஞ்சார் விரும்பினாரு அப்படின்னு தான். நம்ம 3 சூபாடு அப்துல்லா பின் உமர் ஒரு செய்தி முந்தைய நம்ம பார்த்தோம், தாய்க்கு தாய் வந்து மிச்சம் அழுத்தம் கொடுத்து அப்படியே தாய்க்கு சார்பாக என்ன செஞ்சாங்க திருமணம் முடிச்சாங்க. அப்போ இந்த முயற்சிகளை விருப்பத்துக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோல் வந்து ஆத்திகா வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஆத்திகாவை வந்து அவங்க வந்து பல திருமணங்கள் முடித்து கணவன் மரணித்து அப்படியே டைவோர்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கிறலேன்னு அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு முடிவில் இருந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் பல முறை அவங்கள திருமணம் பேசினாங்கன்னு வருது வரலாற்று செய்தி தான். திருப்பி 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 அவங்கள முடிக்கணும்னு திருமணம் பேசுகிறாங்க, அவங்க மறுத்துக்கானே என்ன செய்கிறாங்க வராங்க. அப்போ பல முறை, அப்போ ஒரு முறை பேசி மறுத்தால் மறுபடியும் பேசக்கூடாது அப்படின்லாம் ஒரு சட்டமெல்லாம் என்னது இல்லை. அப்போ இவங்க ஏற்கனவே ஒரு முறை பேசி மறுக்கப்பட்டு திருப்பி இதாக காலம் முடிஞ்ச ஒரு மறுபடி பேத்து நீங்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது என்று பேசுகிறார். உமர்லாம் பல முறை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நேரம் ஆத்திக ஒத்துக்கின்றாங்க திருமணம் முடிக்கிறதுக்கு, கதையெல்லாம் ஒன்று திருமணம் முடிக்கிறதுக்கு ஒத்துக்கண்டாச்சு. திருமணம் முடித்த உடனேயே அழியில் அவங்க எனக்கு ஒரு அனுமதி தாங்கன்றார் கொஞ்சம் பேசுகிறதுக்கு, 2 வார்த்தைகள் ஆத்திகாட்ட சொல்லணும் அனுமதி தாங்கன்றார். உமர்லாம் அனுமதி கொடுக்க உமர்லாம் கேட்குறாங்க, அவன் கேட்குறாங்கடா அவன் கவிதையில் படிச்சிருந்தான் அதாவது இதுக்கு பின்னால் எனக்கு திருமணம் என்னது நான் முடிக்க மாட்டேன் என்னை கண்ணவனை நான் மறக்க மாட்டேன் என்ன மாதிரி என்ன ஒரு கவிதை வந்து படிச்சிருந்தேன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டிங்களே என்னது அலியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ உமர்லாம் கேட்குறாங்க அலிய என்ன செய்றீங்க என்ன பேசுறீங்க என்ன அப்படி ஒன்று கேட்குறேன், இல்லை எல்லா பெண்களும் இப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருமணம் முடிப்பாங்க என்றதை உணர்த்த தான் நான் சொன்னேன்டார், எல்லா பெண்களும் இப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருமணம் முடிப்பாங்க என்றதை உணர்த்துவதற்கு தான் என்ன நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இது வந்து பிழையுமல்ல அந்த முடிவுக்கு அபுசலமா உம்முசலமாவோட வாழ்க்கை வரும், நாங்கள் 2 பேரும் மௌத்துக்கு பின்னாலும் என்ன செய்யறதில்ல திருமணம் முடிக்கிறது. பிறகு ரசூலா உம்முசலமா பேசி செஞ்சாங்க திருமணம் முடித்தார்கள் அப்படி அந்த கணவனை மறக்காமறியெல்லாம் ரசூலாங்க என்ன செய்யலை சொல்லலை திருமணம் முடித்தார்கள் என்ற பதிவு நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ இதில் வந்து அப்படி ஒரு சட்டம் ஒரு ஆளுக்கு போடலுமேனா உலகத்தில் இவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று மிக 100% உறுதியான ஒரு ஆள்னா நம்ம இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணாமல் என்ன செய்யலாம் இருக்கலாம் ரசூலாங்க மாதிரி. ரசூலாங்களுக்கு போகிற அவனோட மனைவர் யாரும் என்ன செய்யலை திருமணம் முடிக்கலை. அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை ஏன்னா நுபுவத்தின் மக்காம் உயர்வானது, அதுக்கப்புறம் அவங்களும் நிச்சயமாக அல்லாஹ் அனுமதியே கொடுத்துருந்தா கூட அவங்களும் இன்னொரு ஆளோட என்ன செஞ்சிருப்பாங்க திருமணம் முடித்து வாழ்கிறதுக்குரிய மனநிலையில் இருந்திக்க மாட்டாங்க. காரணம் ரசூலாங்களை போல அழகுலையும் அஹ்லாக்குலையும் அந்தஸ்திலையும் மக்காம் ஈமானியாலையும் யாருமே என்ன மக்காம் ஈமானிலையும் யாருமே இல்லை. அப்போ இந்த ஒரு பகுதியை பார்க்குறோம். அடுத்தது இந்த ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி எல்லா முயற்சிகளும் எடுத்தும் இந்த வழிகள் இல்லாத ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். நீங்கள் இந்த வழிகள் வந்து எதுவும் இல்லாத பொறுத்துக்கொள்ளணும் சபர் செஞ்சுக்கணும்னு சொன்னேன். இதை பற்றி அல்லாட்ட எவ்வளோ கூலி என்பதை நான் அதில் சொல்லலை, அல்லாவிடத்தில் எவ்வளோ கூலி என்பதற்கு அந்த சஹீஹுல் புகாரில் நம்மளாம் தெரிஞ்ச அந்த 2115 அளவு குகைவாசிகள சம்பவம் ஆதாரம். 3 பேர் குகையில் போய் இருந்து அந்த கல் விழுந்துருதே அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி துவா கேட்குறாங்களே யாரெல்லாம் நான் இஹ்லாஸாக இது உனக்காகத்தான் இந்த அமலை நான் செஞ்சுருந்தேன்னு சொன்னால் அதுக்காக நீ இதை என்ன செஞ்சிரு விளக்கிறேன். அதில் எப்படி வருதுண்டா அல்லாட்ட அவர் துவா கேட்குறார் பாருங்க, காதல சொல்லி தான் துவா கேட்கிறார். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் யா அல்லா நீ அறிந்திருந்தால் அன்னி குன்து உஹிப்பு இம்ராஅத்தம் மின் பனாதி அம்மி நான் என் அதாவது பெரிய தந்தை சிறிய தந்தை அவங்களுடைய மகள்மார்களில் ஒரு மகளை நான் அஷத்தி மா யுஹிப்பு ரிஜாலு அன்னிசா அஷத்தி மா யுஹிப்பு ரஜுலு அன்னிசா பெண்களை ஒரு ஆண் விரும்புவதில் எவ்வளவு கடுமையாக விரும்புவானோ அந்த லெவலில் நான் விரும்பினேன். அப்போ மஹப்பத்ன்றது தூய்மையானதுக்கு மட்டும்தான் சொல்லப்படும் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. இது நிச்சயமாக இது எதுக்கு சொல்லப்படுது இப்போ
இஷ்க்கு சொல்லப்படுது. ஏன்னா அவட செயல்பாடும் அதுதான். எப்படி சொல்றாருன்னா, இன்னி குந்து உஹிப்பு அல்லாட்ட சொல்றாரு. அல்லாஹும்ம என்ன இன் அன்னி குந்து உஹிப்புங்கிறது உனக்கு தெரியும், நான் ஒரு பெண்ணை விரும்பி இருந்தேன், நான் ஒரு பெண்ணை காதலித்திருந்தேன். அல்லாட்ட துவால சொல்றாரு. எப்படி என்ன, அசத்தியமா யுஹிப்பு ரஜுல் அன்னிசா, பெண்களை ஒரு ஆண் விரும்பினா அட உச்சகட்ட விருப்பம் விட்டுருக்கும், அந்த லெவல்ல நான் விரும்பினேன். இது அல்லாட்ட முறைப்பாடா சொல்றாரு. ஃபகாலத் லா தனாலு தாலிக மின்ஹா ஹத்தா துத்தியஹா மிஅத்து தீனார். அதாவது இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, அவ வந்து இவருக்கு அவ வந்து அடைஞ்சு கொள்ளலாம் இவருக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்கோ. அந்த செய்தி நோமானி பனு பஷீருடைய செய்தியிலாம் வருது என்னன்னா, அவ வந்து திருமணம் முடிச்ச பெண், இன்னொராருடைய மனைவி விளங்கிட்டா. இல்லைன்னா கல்யாணம் முடிக்கிற லேசாக இருந்திக்குமே, கல்யாணம் முடிக்க அவ்வளோ தக்குவா உள்ளவர் கல்யாணம் முடிச்சிருப்பார். இன்னொருவருடைய மனைவி அவர், அப்போ சொந்தம் சுற்றி ஒரு என்ன ஒரு தடவை உதவி கேட்டு இவர் மஹப்பத்தோடு இருக்கிறதால உதவி கேட்டு வரா. அப்போ அவர் சொல்கிறாரு, அவருக்கு டைம் என்கிட்ட உதவி கேட்டு வந்தா, அப்போ நான் எப்படியாவது இவளை அடைஞ்சு கொள்ளணும் என்ன செய்கிறேன் நான் நினைக்கிறேன். அந்த நே சபை தானே இஷ்கு வந்து எங்கே வைத்து முடியுது, அப்போ காமத்தோட மஹப்பத்தும் கலக்குது. என்ன காம் மஹப்பத்துன்ற சொல்லு, அவ விரும்பினதில் எது கலக்குது, மஹப்பத்துன்ற சொல்லு கலக்கு. முழு காமம் சிந்தனை தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இருந்திருக்கு. எப்படியாவது அடைஞ்சு கொள்ளணும், இன்னொரு ஆளுடைய மனைவி இருந்தாலும் அடைஞ்சு கொள்ளணும்ன்ற மாதிரி இருக்குது. வாராங்க, வந்து சொன்னால் என்ன எனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கு, நூறு தீனாருடைய தேவை ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, என்னது இல்லை நீங்கள் வந்து என்னோட இணைஞ்சா தான் நான் என்ன செய்ய தர வேண்டி பேத்துட்டா. மூணாவது முறையும் வாரா, அவருக்கு அதை தவிர வேறொரு வழி உண்டு இல்லாத நேரத்தில் வருகிறான். அப்போ ஒத்துக்கல்றான், சரி அப்படின்னு சொல்லி என்ன ஒத்துக்கல்றான். இவருக்கு இவர் பேத்து இவருக்கு பணம் இருக்கலை, இவர் இதுக்காக உழைக்கிறார். காதல் என்ன செய்யுதுன்னு பாருங்க, காதல் என்ன செய்யுது, திருமணத்துக்கு பிறகு காதல் வருமானு கேட்டால் சரி அந்த பெண்ணுக்கு வரல, ஆனால் இவருக்கு என்ன செய்யுது, அந்த காதல் வருது. வந்து என்ன அதாவது உழைச்சி நூறு தீனாரை எடுத்துக்கல்றார். ஜக்காத்து வாஜிப் ஆயிட்டு விளங்கிட்டா, நூறு தி அந்த அளவுக்கான அதாவது அமௌண்ட்டை சொல்கிறாங்க, அந்த அளவு எடுத்து கொண்டு வந்து ஹத்தா ஜமா அத்துவா அப்போ கொடுக்குறாங்க. ஒரு அவங்கள ஒத்துக்கிட்டாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் உறவுக்காக உட்கார்ற நிலையில் நான் உட்கார்ந்த உடனே அவங்க கீழால் உட்கார்ந்த அதை படுத்த நிலையில் தடுமாறுறாங்க. மனசளவுல என்னது அந்த தடுமாறுறாங்க, அதை விரும்பாத ஒரு நிலையை காண்றாங்க. இவர் கேட்குறாரு என்ன அப்படின்னு கேட்குறாரு, சொல்கிறாரு தக்கில்லா அல்லாவே பயந்து கொள்ளுங்கள், வலா தஃபுத்தல் ஹாத்தம் இல்லா பிஹக்கஹி, உரிமை இல்லாமல் உரிமை இல்லாமல் நீங்கள் அணுக வேண்டியது. சிலர் வந்து அந்த முத்திரையை உடைக்க வேண்டாம்ன்ற வார்த்தை வச்சு இவர் வந்து கன்னித்தன்மை உள்ளவன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதாவது ஹக்கை வந்து என்ன செய்வான, நீங்கள் எடுத்துக்கல வானா வேண்டாம் என்பதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. உரிமை இல்லாமல் நீங்கள் இதை அணுக வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன உரிமை இல்லை, இது இல்லைன்னா இவ்வளோ உழைச்சவர் திருமணம் முடிச்சிருப்பாரு, அந்த பெண் தேவைனா திருமணம் முடிச்சிருப்பாரு. அப்போ சொன்ன உடனேயே இவர் என்ன சொல்கிறாருண்டா, இன்னொரு அறிவிப்பில் வருது, அல்லாவுக்கு பயப்படுவதற்கு உங்களை விட நான் என்ன தகுதியானவன் அப்படின்னு நினைக்கிறது. இதான் ஒரு ஈமான் உள்ளவன்னு கோரணும், நீயே பயப்படுறியாடா, உன்னை விட நான் என்ன அல்லாவுக்கு பயப்படுறதுக்கு தகுதியானவன். அந்த மஹப்பத்தையெல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு எலும்புறார், எலும்பிட்டு அந்த தீனாரை அங்கேயே விட்டுட்டார். நூறு தீனாரை நீ என்ன செய்ய வச்சுக்க அப்படி என்று சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு இவர் அல்லாட்ட சொல்கிறார், யா அல்லாஹ் فَإِن كُنْتَ تَعْلَمْ أَنِّي فَعَلْتُ ذَلِكَ ابْتِغَاءَ وَجْهِكَ, உன் முகத்துக்காகத்தான் நான் இதை செய்தேன்னு நீ அறிந்திருந்தால், முக்கியமாக இஹ்லாஸில் நமக்கு தெரிஞ்ச இஹ்லாஸ் மாதிரி உனக்கு தெரியுமாக இருந்தால், فَفْرُجْ عَنَّا فُرْجَةً قَالَ فَفَرَجَ عَنْهُمُ الثُّلُثَيْنِ, ஒரு இதில் இது இதை என்ன செய்ய அகற்றி விடையாளன்னு. அப்போ அது ஏற்கனவே ஒரு மடங்கு குறைஞ்சிது, ரெண்டாவது மடங்கு என்ன செஞ்சது குறைஞ்சிருது, என்னதுவா இது. அப்போது அவர் உண்மையிலே ஒரு பெரிய சிறந்த ஒரு மனிதராக இருக்கலை, ஒரு தீ செயலுக்கு என்னது விபச்சாரத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு நெருக்கிட்டாரு. ஆனால் அல்லாட்ட அந்த நடந்த அந்த இஷ்கு அஷைத்தானி அதிலிருந்து விலகிறத அல்லாட்ட முறைப்படுறார். நான் இப்படி அதாவது விலகினேன், ஒரு உடலியல் தேவைக்கு போய் நான் இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டேனே என்று சொல்லி நான் அதுலேருந்து விலகிட்டேன். அதை நீ கல் அல்லா அல்லாஹ் கபூல் செஞ்சானதுக்கு ஆதாரமாக அதை என்ன செய்யுது அது நடக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ எனவே இது ஒரு முக்கியமான செய்தி வந்து அந்த இஷ்கு என்ன செய்யும், ஒருத்தர் சபர் செஞ்சு அதுலேருந்து வெளியாகிறதுக்கு அவருக்கு முடியும், அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யும், அல்லாஹ் அதை கபூல் செய்வான்னு என்ன செய்யுது இதில் வந்து கபூல் அதை அல்லாட்ட நம்ம முறைப்படலாம்னு விளங்குது. அந்த உள்ளத்தை சொல்லி நம்ம முறைப்படலாம்ன்றதும் இதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சு கொள்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது இந்த இதில் இன்னும் ஒரு பகுதி சொல்லப்படணுன்னா, ஒரு மனிதர் வந்து இதில் உளுந்துட்டார்னுங்களே, இப்போ அவர் அதில் போராடிக்கிட்டிருக்கார், சரியான முறையில் போராடுறாரோ கெட்ட முறையில் போராடுறாரோ மார்க்கத்தை எல்லை குளிக்கிறாரோ. ரெண்டாவது அவருக்கு வழிகாட்டுறவருக்கு கொஞ்சம் இறக்கமிக்கணும்,
ஏண்டா இது நோய், இந்த இஷ்கில் உழுவுறைக்கு தானே அவன் பாதிக்கப்பட்டு நோயில் இருக்கிற மாதிரி பைத்தியமாயிப்பான். நம்மளோட அட்வைஸ்லாம் அவனுக்கு போகாது, எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு போகாது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்மகிட்ட கொஞ்சம் இறக்கம் என்ன செய்யணும், இருக்கணும். அவனை திருத்துறதுக்கு இறக்கம் இருக்கணும். பிரிக்கிறன்ற பேரில் வள துற்றப்பட, பிரிக்கிறன்ற பேரில் வள துற்றப்பட, ஓட விட்டுறக்கூடாது. பேச்சு பேச்சுவார்த்தை நடந்து விளங்கிட்டா எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை செஞ்சு விட்டு இதுக்கு பிறகு இதான் நடக்கும்னு சொல்லி அந்த குரூப் ஓடுற லெவலுக்கு இவன்ட சப்ஜெக்ட் செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. சோனல் குபரா நசாயில் வரக்கூடிய செய்தி 8610 விளக்கு நம்ம தெரிஞ்ச செய்தி தான். ஒரு யுத்தகலத்தில் ஒருவர் கைது செய்யப்படுறாரு. அப்போ கைது செய்யப்பட்டனே அவர் தண்டிக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறார். அவருக்கு மரண சண்டனை கொண்டு வரப்பட்ட டைமில் ஒரு பெண் அந்த செய்கிறா வாரா. அப்போ அந்த பெண் அந்த இதை சேர்ந்தவா அல்ல. அப்போ இவர் சொல்கிறார் என்ன, இந்த இவர் அவருக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் இவங்க ரெண்டு பேரும் விரும்பிட்டாங்கன்னு விளங்கியிருந்தும் கூட மரண தண்டனை கொடுக்கன்னு இவங்க வெட்டிடுறாங்க. நினைச்சா மன்னிச்சும் வெறிக்கலாமா, அன்றைக்கி வெட்டிடுறாங்க, மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதை பார்த்த அந்த பெண்மணி அதாவது இந்த பெருமூச்சு அப்படி ரெண்டு பெருமூச்சு மூணு பெருமூச்சு விட்டுட்டு அங்கேயே என்ன செஞ்சிடறான், மூர்ச்சை ஆகி விழுந்து மவுத் ஆகிடுறாங்க. அப்போ அந்த காதலுடைய அந்த உச்சகட்ட இதில் தான் அதில் மரணிச்சிட்டாங்க. இதை ரசூல்லாங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ரசூல்லாங்க கேட்ட கேள்வி என்ன, அமாக்கான ஃபீக்கும் ரஜுலும் ரஹீம், ஒரு இறக்கமுள்ள ஒரு மனிதராவது உங்களில் இருக்கலையான்னு கேட்டாங்க. ரசூல்லா ஒரு இறக்கம் காட்டுறதுக்கு ஒரு மனிதராவது இருக்கவில்லையா அப்படின்னு ரசூல்லா இஸ்லாம் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு தருணங்களில் அவங்களுக்கு இறக்கம் காட்டிக்கலான், காதல் பிழையாக இருந்தும் இஷ்கு வந்து ஒரு சைத்தானுடைய வடிவமாக இருந்தும் அவங்களுக்கு ஒரு இறக்கத்தை என்ன செஞ்சிக்கலாம், நீங்கள் காட்டி இருக்கலாமேன்னு ரசூல்லாங்க சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நமக்கு என்ன அந்த இறக்க உணர்வு இருந்தால் நம்ம வந்து என்ன செய்வோம்னா அதை கையாளுற முறையில் அந்தந்த விஷயங்களில் நம்ம டெவலப் பண்ணி விடக்கூடாது, சரியா? அதை அழகான முறையில் கையாண்டது உள்ளத்துக்குள்ளே நுழைஞ்சி அதை செய்யணும். நீங்கள் நிறைய பெற்றோர்கள் திருத்த போய் நடக்கிற விஷயம் என்ன ஓட வச்சிடுறாங்க, திருத்திரண்ட பேரில் போய் கட்டுமையான ஆக்ஷன் எடுத்து பெரும்பாலும் விரும்பினத்துக்கு கோவப்படுறதை விட யாரை விரும்பினாடு பார்த்தா கோவப்படுறாங்க. நல்ல சொத்து சுகமுள்ள பெரிய பாட்டியாக பிடிச்சி விரும்பி இருந்தாண்டா மார்க்கத்தில் கூடாது. நீங்கள் எதுக்கும் படி நான் உனக்கு முடிச்சு தரேன். இடம் சரி, இடம் சரியான இடத்துல காதல் வந்திருக்குது. அப்போ எல்லாமே எல்லாம் இருக்கிற வீட்டில் போய் ஒன்று வாணான்னு கழிய முடிச்சிடுறேன் இல்லைங்கடா, எல்லாம் இருக்கு அந்த வீட்டில், வீட்டு இருக்கே கார் இருக்கே இல்லை, எனக்கு ஒன்றுமே வாணான்னு பிடிச்சிடுறது கன்ஃபார்ம் அவருக்கு தான் எல்லாம், சரியா? இந்த மாதிரியான ஒரு செட்டப்பெல்லாம் பண்ணுவாங்க. இது இந்த நோக்கத்தாலேயே என்ன செய்கிறது, இந்த காதல் அங்கீகரிச்சிடு செட்டே ஆகாதண்டா அவருக்கு தர்பியா, அவருக்கு தர்பியா, அவருக்கு பயிற்சி தேடி தெரியுது. உலமாக்களை என்ன ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் இல்லைங்கடா, அதை செய்யணும், இசையில நசீகத் பண்ணணும், அது பண்ணணும்ட்டு. ஏன் இவன் பணக்காரன் ஏழை அவன் என்ன செஞ்சிட்டான், விரும்பிட்டானதுக்காக நசீகத் பண்ணி தெரிகிறது. பணக்காரன் பணக்காரன் எல்லாம் விரும்பிட்டான்னு சொன்னால் அல்லாஹுத்தால இயற்கையாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மனித உணர்வுகளில் ஒரு பகுதி இது அப்படின்ட்டு தத்துவம் தத்துவமாக திருக்குறள் பேசுகிற மாதிரி என்ன செய்யறது, அதை பேசுறது. இது வந்து இதெல்லாம் அந்த நோக்கங்கள் சார்ந்த விஷயங்கள், அதை நம்ம இன்னொரு பகுதியில் பேசுவோம். ஆனால் இறக்கம் காட்டி கருணை காட்டி திருத்தல்ன்றது மிக பிரதானமான பகுதி. இப்போ நம்மட இறுதி பகுதி என்னன்னா, திருமணம் இப்படியோ தவறான முறையில் ஒரு ரிஸ்கில் ஈடுபட்டவங்களோ அல்லது சரியாக அந்த உணர்வு வந்த உடனேயே அந்த வழிகளை முறையாக கடைபிடிச்சி திருமணத்துக்குள்ளே வந்தவங்களோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், இஷ்கு என்றது என்னது ஒரு சைத்தானிய தனசு, அது குறைஞ்சிரும். அது வந்து திருமணம் முடித்த உடனே அப்படியே குறைஞ்சு குறைஞ்சி வரும். அதை இருக்கையிலானதை நம்ம விளங்கப்படுத்திட்டோம். அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள நல்ல உணர்வுகளை எப்படி பேணி பாதுகாத்து கொள்வது, அது என்ன அப்படின்றது புரிஞ்சு. இதில் வந்து நம்ம மூணு நாலு படித்தரங்களை சொல்லலாம். திருமணத்துக்கு பின்னால் உள்ள கணவன் மனைவி உறவில் மூணு நாலு படித்தரங்களை சொல்லலாம். இந்த மூணு நாலு படித்தரமும் எப்பயுமே அவங்கள முன்னுதாரணம் காட்டி இவங்க எடுத்தாலோ, இவங்கள முன்னுதாரணம் காட்டி அவங்க எடுத்தாலோ அது சீரழிஞ்சிரு. முதலாவது விஷயம் என்னென்னா, கணவன் மனைவிக்கு அல்லது மனைவி கணவனுக்கு தியாகம் செஞ்சு அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய ஈர்ப்பு அது வரும். அந்த ஈர்ப்பு இஷ்கெல்லாம் இல்லை, அது ஒரு மஹப்பத் அல்லாஹுத்தால என்ன செய்வான், ஏற்படுத்துவான். என்ன காரணம்னா காலப்போக்கில் அவங்க செஞ்ச தியாகங்களாக இருக்கும். இவன் வந்து அவங்களுக்கு அருள் ஆய்ந்திருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அருளாக இருந்தாங்க. இப்போ இந்த செய்தியை பார்த்துட்டு அருள் என்றா ஒரு பயன் பண்ணணும், அருள் என்றால் என்ன, தியாகம் என்றா என்ன அப்படின்ட்டு. ஏண்டா பேசிக்காக செய்கிறத அருள் தியாகத்துக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிறாங்க. கணவன் என்ன சொல்கிறது, உனக்காக வேண்டி தான் உழைக்கணும், பொய்யா இல்லையா விளங்கிட்டா, உனக்காகட்டில் உழைக்க உழைப்பு நடக்குது, அதில் உனக்கும் பங்கு இருக்கு. உனக்காக வேண்டி உழைத்தல் அப்படின்றது சும்மா நம்ம அப்போ நம்மளாம் சொல்லி கேள்றது, அவள் இல்லாட்டி நம்ம உழைக்க தான் போகிறோம்.
அதான் உனக்காக உள்ளது. அது மனைவி சொல்லிக்கிறது அவருக்காக வேண்டியதான் என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி, எங்க அர்ப்பணம் பண்ணி வாழ்க்கையெல்லாம் ஒத்தரிங்க அர்ப்பணம் பண்ணல. அப்போ ஹதீஜாரில் அர்ப்பணம் பண்ணி அது அர்ப்பணம் நடந்தா பாபம் ஆனா அர்ப்பணம் இல்லாமலாம் இல்லை. அர்ப்பணம் உண்டு, தியாகம் உண்டு, அருள்மிக்க குடும்பங்கள் உண்டு. ஆனா அன்றாடம் செய்யற கடமையில கூட அர்ப்பணத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து ஓடா தெய்றோம் மனைட்டா, மாடா உழைக்கிறோம், பசங்களை பார்க்கணும் இல்லைங்களா, ஓடா தெய்றோம் மாடா உழைக்கிறோம், கையெல்லாம் என்னது அது இப்போ கையெல்லாம் சொல்லலாம் அது என்ன, இப்போ வேற லிஸ்ட்டுக்கு வந்துட்டேன் சரியா. அந்த மாதிரி எதையா கஷ்டப்படுறா அது இதுன்னு சொல்லி எதையாவது சொல்லி தியாகம் பண்ணுறது அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் நான் தான் என்ன செய்ய ரத்தத்தை பாலாக மாற்றினேன். அது வரையும் பால் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த நேரத்தில் ரத்தத்தை பாலாக மாற்றினேன்னு ஒரு டெவலப்பாக அது வந்துட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் பிள்ளைக்கு தியாகி, அந்த வேலை செய்கிறதால யாருக்கு தியாகி, நீங்கள் பிள்ளைக்கு தியாகி. அதை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவே சொல்கிறான். அதாவது அந்த தாய் வயிற்றுல சுமந்து அந்த குழந்தைய பெத்தெடுத்து பால் ஊட்டி வணங்கிட்டா, சுமந்து பால் கூடி மரக்கடிக்க செய்ய வரைக்கும் 30 மாதங்கள்ன்றா. யாருக்கு சொல்றான், ஹஸ்பண்டுக்கு சொல்லலது, பிள்ளைக்கு சொல்றான். நீங்க அதனது இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது, அது அங்க பிள்ளையோட சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளையுடைய தியாகத்தோட சம்பந்தம். அதை வந்து கணவனை காட்டுறது தியாகம், அது கணவனுக்கு தியாகம் எங்கேயும் வரல. அல்ல உங்களை குழந்தை பெற்றுக்கொள்வதிலேயே என்ன அவன் இது இப்போ ஆளாளுக்கு டயலாக் சொல்றது விளங்கிட்டா, முதலா பிறந்த புள்ள சொல்றது தாய்ப்பட்டத்தை அவங்க நான் தந்தேன்றது. யாரு முதலா பிறந்த புள்ள, தாய்ப்பட்டத்தை செடிவீடு அவ கொடுத்தே அவன் முதலா பிறந்ததாலான இவன் தாய் சரியா. இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குதா, அது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த மாதிரி வசனங்களை சொல்லித்தேன், இதெல்லாம் தியாக அர்ப்பணம் இல்லை, கடமைகள் இல்லை. இஸ்லாத்துல வந்து ட்ரெஸ் என்னது கழுவி விடுறது, சமைச்சு போடுறது, ஊடு கூட்டுறது கடமைக்குதா, இல்லை. ஹஸ்பண்டுக்கு தான் உங்களை இப்படி பெரிய வீட்டில் வைக்கணுமெண்டோ, உங்களோட குடும்பத்தையும் சேர்த்து பார்க்கணுமெண்டோ, உங்களோட சகோதர சகோதரி திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணணுமெண்டோ, வகை வகையாக உடுப்பு வாங்கி போடணும்னு அவனும் கடமை இல்லை. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறதால அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறான், நீங்கள் இதை விட்டு அவன் விட்டுரும் அவ்வளோதான். விளங்கிட்டா ஜென்ரலான சப்ஜெக்டை தவிர யாரும் இல்லை தியாகிகள் என்ற அம்சத்தில் எனது இல்லை. எப்போ தியாகின்னு சொல்லலாம்னா, மனைவி தண்ட சொத்தெல்லாம் விற்று நீங்கள் முன்னேறுங்கன்னு கொடுக்குறான், நீங்கள் உழைங்க நீங்கள் முன்னேறுங்க, இதில் உண்டு எனக்கு திருப்பி வாணும், இது தியாகம். தியாகம்டா இழந்திக்கிறான் சரியா, இழந்துக்கிறான். அது போல கணவனுக்காக இப்ப அவக்கு சம்பந்தமே இல்லாத இதுல எல்லாம் வந்து தன்னோட பொருளாதாரத்தை எல்லாம் கொட்டி கொட்டி என்ன செய்யறான், செலவழிக்கிறான். அவக்கு கணவனுக்கு கணவனை முன்னேற்றணும் என்பதற்காக, கணவன் ஒரு நோயாளியா இருந்த டைம்ல 5-6 வருஷம் அந்த கணவனுக்காகவே தன்னோட டோட்டல் லைஃபையும் தியாகம் செஞ்ச மாதிரி அவக்கு ட்ரீட் பண்றதும் அவருக்காக ஓடுறதும் வாரதும் ஒரு வாரத்தை சொல்லாம கணவனுடைய நோயில என்ன செய்யறான், முழுமையா பங்கெடுக்கிறான். இதை என்ன செய்யுங்க, தியாகம் பண்ணி என்ன செய்யுங்க சொல்லுங்க. அல்லது கணவனுடைய இன்னொரு அவர் இன்னொரு திருமணம் முடிச்சு அவர் இன்னொரு புள்ளையோட வாரார், அந்த புள்ளைய தண்ட புள்ளையா நினைச்சு முழுமையாக என்ன செய்யறான், ஒரு எஃபோர்ட் போடுறான். இப்படியான ஏதாவது ஒன்று நடந்திருந்தா, இந்த மாதிரி ரிஸ்ட் ஒன்று, அதாவது ஒரு அசாதாரணமான நிலைமையில் அந்த தியாகம் நடந்திருக்குமாக இருந்தால், அல்லது வளமைக்கு மாத்தமாக நடந்தா, அப்ப என்ன அவ வந்து ஒரு தியாகம் செஞ்சு அருள் செஞ்சுக்கிறாண்டு. இல்லையா சும்மா உள்ள சப்ஜெக்ட்லாம் வந்து அருளில் போட்டு தியாகத்தில் போட்டு அப்படி என்று சொல்லி, இப்போ நீங்கள் பார்க்கலாம் சர்வசாதாரணமாக வந்து என்னது மனைவி வீட்டில் உழைக்கிறதையும் கணவன் வெளியே உழைக்கிறதையும் வந்து சும்மா காட்டுறது. அதாவது எவ்வளோ வசதியாக உழைச்சாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, ஒரு கணவன் இந்த சிந்தனையில் சுமக்கிறது பாரம் தான். ஆனால் அதை கூட வைத்து கர்ப்பத்தோடு விடவும் கூடாது. அவர் தலையில் சுமக்கிறார், இவர் வயிற்றுல சுமக்கிறார், வயிற்றுல சுமக்கிற தலையில் சுமக்கிற ஒன்றா, ஒரு 10 மாதத்துக்கு கல்லை கட்டிட்டு போவே விளங்கிட்டா, வயிற்றுல ரெண்டு ஒன்றாடு பார்ப்போம் விளங்கிட்டா, அது வேற வேற தான். ஆனால் தலையில் சுமக்கிறதுக்கு ஒரு வலி இருக்கு, அவனுடைய அடுத்த சிந்தனைகள்லாம் எடுத்து பார்த்தீங்க, அதுக்கு ஒரு பெரிய வலி இருக்கு. சமுதாய ரீதியாகவே நீங்கள் பார்க்கலாம், ஆண்களுடைய மரணம் பெண்களுக்கு மரணத்துக்கு முந்தி இருக்கு பெரும்பாலும். வணங்கிட்டா வீட்டில் உம்மாரெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படிங்க சரியா, பெரும்பாலுமா அப்பா அம்மா பேத்துருவாங்க, உம்மாரை நிறுத்திப்பாங்க. ஏன்னா அவனுடைய அந்த சுமை வந்து மனசுமையும் தலை சுமையும் என்ன செய்ய எப்பயுமே பாரமாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக் என்ற சப்ஜெக்டை நிறைய நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு ஆணோட சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய அதிகமான சிந்தனைகளை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ மனசுமைகள் இருக்கு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கணவனுடைய சப்ஜெக்ட்டுக்கு நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறான். ஸோ தியாகம் என்ற லெவலில் இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவி, சில கணவன் என்ன செஞ்சிருப்பாண்டா, திருமணம் முடிச்சதுலேருந்து அவளை படிக்க வைக்கிறதுலேருந்து அவளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரதுல இவன் பொருளாதார செலவழிச்சுப்பான், அது கடமை இல்லை அவனுக்கு. பல லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து அவளை உருவாக்கிப்பான். இப்போ நீ அவனுக்கு எக்ஸ்ட்ரா நன்றி உள்ளவனா என்ன செய்யணும், பெரிய அவனுக்கு தந்தை மாதிரியான வேலைகள் அவன் என்ன செய்கிறான் செய்கிறான், இது தியாகம்னு சொல்லலாம். இது முதல் லெவலான குடும்பம். இந்த குடும்பத்துக்கு இடையில மறக்க முடியாத மரணத்தின் பின்னாலும் என்ன
ஒரு கவலைகள் உள்ளத்துல சுமக்கக்கூடிய ஒரு உறவுன்னு என்ன செய்ய ஏற்படும். எல்லாரும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள போகுங்க, ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டா நாங்களும் அந்த லிஸ்ட்டா, நாங்களும் அந்த லிஸ்ட்டா, என்னடா நாங்கள் அந்த லிஸ்ட்டுனா காலையிலேருந்து கூட்ட கூட்டுறேன்னு இந்த லிஸ்ட்டை கொண்டு அதுக்குள்ள அதை தியாகம் தியாகத்தை கேவலப்படுத்துறதுக்கு சமம் அது. தியாகம் தூக்கத்தை தியாகம் செய்தேன், தூக்கத்தை வந்து விடுறதெல்லாம் ஒரு தியாகமா, தூக்கத்தை தியாகம் செய்தேன் அப்படின்னு சொல்லி என்ன தியாகத்தை சொல்ல கொண்டு அதில் போடுறது நம்ம பார்க்கணும். ததகையெல்லாம் இல்லை. ரெண்டாவது தரம் என்னென்னா இவங்களுக்கு அவங்களுக்கு இடையில வந்து ஒரு இனம் புரியாத ஒரு விருப்பமும் நேசமும் அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்திவார். கடவன் மனைவிக்கு வளமையா இருப்பதை இவர் தியாகம் செஞ்சிக்க மாட்டார், அவன் தியாகம் செஞ்சிக்க மாட்டான். ரெண்டு பேர்ல ஒத்தரோ அல்லது ரெண்டு பேரோ கடுமையாக விரும்பக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்காங்க, பெரிய தியாகம் இல்லாட்டியும் ஒரு விரும்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு என்ன செஞ்சிருவாங்க வந்துருவாங்க. இந்த விருப்பத்துக்கு பின்னணி எதுவுமே இருக்காது, இந்த காதலுக்கு பின்னணி எதுவும் இல்லாத மாதிரி இதுக்கு பின்னணி எதுவுமே இருக்கா, ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு நேசம் பார்க்கறவனுக்கு என்னது எப்படி இது அப்படி என்ன நினைக்கிற மாதிரி இருக்கு. அது கல்யாணத்துக்கு முந்தி வந்தது பின்னால் அப்படி தொடர்ந்து வரும் ஏழு இப்படி வரும் ஏழு இஷ்கன்ற சப்ஜெக்ட் அல்ல அது. மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தால உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதீத ஒரு விருப்பத்தை அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்திடுவோம், இது நடக்கும். இது ரெண்டாவது தரமா இருக்கலாம், தியாகம் இல்லாம தியாகத்தோட வரதான் நிக்க நிலைக்கு, ஏன்னா இது திடீர்னு யூட்டர்ன் எடுத்துடும் சரியா. மூணாவது ஒன்று இருக்குது, அவங்க என்ன செய்யற அளவான அன்பு பொறுப்பு, பொறுப்பும் அளவான அன்போடு இருந்துட்டு அன்பு இல்லாமனும் இல்லை, அன்பு இருக்கிறன்றதும் இல்லை. அன்பு அப்படின்றது சென்டிமெண்ட்ல வெளியாகும், அன்பு எதுல வெளியாகும், பெரும்பாலும் சென்டிமெண்ட் பக்கத்துல தான் அன்பு வெளியாகும். அதாவது சின்ன விஷயம் நடந்தா கூட பதறிக்கன்றிருப்பாங்க, சின்ன விஷயம் நான் அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு அப்படின்னு, எதை எடுத்தாலும் எங்கட வைஃப் சொன்னா வைஃப் சொன்னானே சொல்லிட்டு வைஃபுக்கு இதெல்லாம் பிடிக்காது வைஃப் சொன்னா அப்படின்னே என்னது ஒரு நிஸ்பத்து பண்ணிக்கன்றிருப்பாங்க. இது ஏதோ ஒரு வகையில அந்த சென்டிமெண்ட் இதே அவர் அளவு அன்பு என்ற இதோட பொறுப்பும் கலந்து இருக்கும். நாலாவது தரம் என்னண்டா ஒன்லி பொறுப்பு, நாலாவது தரம் என்ன பொறுப்பு வந்தது தானே விஷயம் சரிதானே எடுத்து வச்சு அதோட ஃபோனை கட் பண்ணி முடிஞ்சு செப்டர் முடிஞ்சுது அவ்வளோதான் நிற்கிறது. இல்லை கொஞ்சம் அன்பான வார்த்தை அதெல்லாம் பேசுறது டைப்பில் ஆஃபீஸில் வேலைக்கு நான் அன்பான வார்த்தை வேணும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப கேட்டுக்கண்டு இப்படி பேசுகிற பட்டியலை வேலைக்கிட்டா அதாவது அதை கட் பண்ணிடுறது கொஞ்சம் அது இது பிள்ளைதான் இந்த மெத்தடில் பேசுகிற பிள்ளை ஜஸ்ட் அதை காட்டிக்கலாமல் உனக்கு பொறுப்பு மட்டும்தான் ஆகி அப்படின்றது. சிலருக்கு மனைவி மீது வெறுப்பும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெறுப்பும் இருக்கும் வெறுப்பு இல்லாமலும் இருக்கும், கணவன் மீது வெறுப்பு இருக்கும் வெறுப்பு இல்லாமலும் இருக்கும், ஆனால் ஏனோ வாழ்ந்துட்டு போவாங்க, ஆனால் பொறுப்பெல்லாம் சரியாக நடக்கும். நான் சொல்றதெல்லாம் வந்து எக்ஸப்டடான ஓகே என்று சொல்லக்கூடிய குடும்ப நிலைகள், இதுக்கு அடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஓகே இல்லைன தரத்துக்கு இறங்கிட்டு போறது, இதெல்லாம் ஏத்துக்கலாம். இதைத்தான் நம்ம பார்த்தோம் உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க என்னது லைசத் குல்லுல் புயூத்தி துபுனா அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்படுகின்றவைகள் அல்ல அப்படின்றது. இந்த தரத்தில் உள்ளவங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா அவங்க அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதோ அதுல அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு போகணும். இந்த நாலாவது உள்ள பாட்டி முதலாவது உள்ள பாட்டியோட உதாரணங்களை சொல்றது, நீதான் அதில் வரமாட்டாய் இவர் அதில் வரமாட்டார் உனக்கு அந்த தியாகம் செய்ய இயலாது. சில மனைவி மாறிக்கிறான் கணவன் என்ன கேட்டாலும் எதை எழுதி கொடுக்குறாடியாப்பான், நீங்கள் மட்டும் எனக்கு வேணும் அவ்வளோதான், இந்த அப்படி ஒன்றை டீட் அப்படி அதை அப்படி இது இப்படி வேண்டி என்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்க என்ற லிஸ்ட்டில் உடிப்பான். அந்த லிஸ்ட்டில் உள்ள மனைவியில் தியாகத்தை கொண்டு பாருங்கள் அவர் எப்படி அவரோ நடக்கிற நடக்கதான் செய்வான் அவன், ஏன்னா அவரோட அன்புக்கு இவன் அப்படி நடக்கிறத இங்கே உதாரணம் காட்டக்கூடாது. இவர் என்ன செய்யக்கூடாது, முதலா தரத்தில் உள்ள கணவர் வந்து நான் உனக்கு அந்த கணவன் மாதிரி நடந்திருக்கணும் நான் இப்படி நடக்கிறேன் பாத்தியா அப்படின்னு இவனும் சொல்லக்கூடாது. ஏன் இந்த மனைவிக்கு நீ அந்த உதாரணத்தை சொல்றது என்ன 100% பிள்ளை உண்ட, அதாவது தியாக லெவல்ல இருக்கிற மனைவியை கொண்டு போய் ஏதோ ஒரு சண்டையில இந்த நாலாவது லெவலில் மனைவியில கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது செஞ்சிடக்கூடாது. எங்கட பயான கேட்கிறவங்களும் கணவன் மனைவி கடமைகள்ல வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன் நாங்க வந்து ஒரு கேட்டகரியை பார்த்து எல்லாம் பேசல, ஒவ்வொரு சைடுக்கு வரும் அது சிலது உங்களுக்கு பொருந்து பொருந்தாட்டி பேசாம என்ன செய்யணும் இது நம்மளோட சப்ஜெக்ட் இல்லைன்னு நினைக்கணும். கொமெண்ட் நான் சொன்னேன் பெரிய கொமெண்ட்டை எழுதிக்கிறாங்க இங்கிலீஷில் பெரிய கொமெண்ட், நீங்கள் பேசுகிறது என்ன 100% பிள்ளையானது குடும்ப வாழ்க்கையில் உலகத்தில் நீங்கள் மட்டும் வைக்கிறீங்க இல்லை இது எல்லாருக்கும் சேர்த்து பேசப்பட்டது. நீங்கள் சில வேலை முதல் தரத்தில் உள்ளவராக என்ன செய்யலாம் இருக்கேலும் இந்த மாதிரியான இந்த நாலு தரத்தில் உள்ள குடும்ப நிலைகளை வச்சு தான் ஆலோசனை பண்ணணும். ஆனால் 90% பயானெல்லாம் ப்ளஸ் லெவலுக்கு தான் இங்கே கேட்டு பாருங்க சரியா, கவுன்சிலிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் கைட் பண்ணுறவங்களா இருந்தாலும் அந்த பெஸ்ட் லெவலில் வச்சு தான் இருக்கேன். நீங்கள் வந்து அவங்க யார் உங்களை அவங்க யார் யார் மனைவி அவ்வளோதான் விளங்கிட்டா மனைவி இவர் இவர் கணவன் அவ்வளோதான் ரெண்டு இந்த லெவலுங்க தாய் லெவலுக்கெல்லாம் கொண்டு போய்த்தது அப்படி மாதிரி அவர்கள் யார் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அவங்க டைம் ஒதுக்கினதுனால தான் இவர் உழைக்க போகிறாரு, பேசுறதுக்கு டைம் ஒதுக்கிறத விடுங்க அவங்க உழைக்க போகிறது வாடுறது அது செய்கிறது இது செய்கிறது எல்லாம் என்னது அதுவும் ஒரு கடமை நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு இப்படி சொன்ன உடனே அவன் வைக்கிற குற்றச்சாட்டு சரியாயிருது, யார் அந்த மனைவி வைக்கிற குற்றச்சாட்டு சரியாயிருது. ஏன் ஒரு மணித்தியாலும் ஒதுக்க மாட்டாங்க நீங்கள் ஒதுக்கிக்கிறீங்களா, இதுக்கு கொஞ்சம் பேர் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா சண்டே வந்து வைஃபுக்கு சண்டே வந்து வைஃபுக்கிட்ட ஆக்கிட்டாங்க. அல்லாஹ்வால நான் இதில் பிழை சொல்ல வரல,
ஆனா இது ஒரு சக்சஸ் ஆகிக்கும் நான் நினைக்கல. ஏன்னா மனிதன் மூட பொறுத்து தான் அன்பு வெளிப்படுறதும் ஷேர் பண்றதும். வெள்ளிக்கிழமை உனக்கு இப்போ வைப்போட போகணும்னு ஒரு எண்ணம் வருது சண்டே அப்படின்னு நீ வச்சியடா, சண்டேக்கு அந்த எண்ணம் என்ன செய்யாது, உனக்கு வராது. வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை பேத்துடணும். இப்போ வைஃப்னு சொல்றது நீங்க சண்டேன்னு தானே சொன்னீங்க, நான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேற ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றது செட் ஆகாது. அதனால இது நான் பிள்ளைன்னு சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி ஆக்கிறது. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தால் ஃபோனை ஓ பண்ணி விடுங்கள் அப்படின்றது. ஃபோனை எல்லா டைம்லையும் ஓ பண்ணல, 24 hours வேலையில் உள்ளவனும் வைக்கிறான் வளங்கிட்டா இல்லை அவனுக்கு தவிர என்ன, அது எப்படி அவனுக்கு தவிரன்றது, அவன் அந்தந்த கடமை செய்கிறதா இருந்தால் அதை ஓ பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. கொஞ்சம் டைமை கொடுத்து பேசுங்கன்றதெல்லாம் பிள்ளையில்லை, கொஞ்சம் டைமை கொடுத்து பேசுங்க பேசு அவர் அளவலாவிக்கின்ற பிள்ளை தேவையான விஷயத்த பேசுறது. ஃபர்ஸ்ட் லெவலில் உள்ளவனுக்கு நீங்கள் சொல்லவே தேவலாம், ஃபர்ஸ்ட் லெவலில் உள்ளவனுக்கு நீங்கள் அட்வைஸே இந்த காது காதல் மாதிரி அது ஃபர்ஸ்ட் லெவலில் உள்ளவனுக்கு சொல்லவே தேவையில்லையே. அவனுடைய அந்த மஹபத் அவனை இழுத்துக்கிட்டே இருக்கும், அவனுடைய அந்த ஈர்ப்பு வந்து அவனை இழுத்துக்கண்டே வந்துகின்றிருக்கும், அது அழகாக ஜாயின் பண்ணிக்கின்றிருக்கும். அவனுக்கு அட்வைஸ் பண்ண தேவலும். இவங்களுக்கு கடமைகளை மீறினா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணணும், பரிந்துரைக்கலாம் பரிந்துரைக்கலாம் பாருங்க அப்படின்னு. தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிடணும். இல்லை ரசூலாங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, ரசூல் சொல்லாங்க எப்படி வாழ்ந்தாங்க, சவுதி அரேபியாவோட வாழ்ந்திக்கிறாங்க, அதையும் சொல்லுங்க உதாரணங்கள். சவுதி அரேபியாவோட இறக்கம் வாழ்ந்திக்கிறாங்க, அதை போய் தலாக் பண்ண போனாங்க அதை சொல்லுங்க. ஹதீஜாவோட ஒரு மெத்தட்ல வாழ்ந்திக்கிறாங்க, ஆயிஷா அரேபியாவோட ஒரு மெத்தட்ல வாழ்ந்திக்கிறாங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் அந்தந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நீதியாக நடந்து கொண்டாங்க. உள்ளம் என்ன செய்யாது, அல்லாஹும்ம ஹாதா கஸமி ஃபீமா அம்லிக் ஃபலா துஆக்ஹிதுனி ஃபீமா லா அம்லிக், யா அல்லாஹ் இது என்னால் முடிஞ்ச பிரிவு பகுப்பு முடிஞ்சதை கொடுத்துட்டேன், முடியாதத்தில் என்னை குற்றம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படி என்னால் முடியாததில் குற்றம் பிடிக்காது அப்படின்னு, கல்வி கொஞ்சம் பேரை விரும்பும் கொஞ்சம் பேர் ஈர்க்காது அதில் என்னை குற்றம் பிடிக்காதுன்னாங்க. இப்போ இந்த செய்தியை பாருங்கள், அதாவது இந்த அன்பு வெளிப்படக்கூடிய இடங்களில் உண்டு பிரிவில் நல்லாவே வெளிப்படுமே, பிரிவில் நல்லா வெளிப்படும். இந்த கணவன் மனைவியுடையவங்களோட நேசத்தில் சஹீஹ் புகாரில் 5283 இலக்கத்தில் இந்த நாலு தரத்தை இப்போ நான் விளங்கிக்கிறணும். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறேன்னு விளங்கிக்கிறணும். இதில் ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் நாலாவதுல இருப்பான், மனைவி முதலாளர் இருப்பா, சரியா, அது சோதனையாக அமையும். அப்போ கொஞ்சம் அட்வைஸ்கள் பண்ணத்தான் ஆகணும், சரியா. அதே போல் கணவன் ஃபர்ஸ்ட் லைஃபா, மனைவி நாலாவது லிஸ்ட் லைஃபா, அப்போ கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது. ஒரே லைன்லேருந்து அட்வைஸ் இல்லாமல் இருக்கிறேன் நல்லது, ரெண்டுமே ஒரே லைனில் இருந்தால் அட்வைஸ் இல்லாமல் இருக்கிறேன் நல்லது. நல்ல முறையில் போகுது அல்ஹம்துலில்லாஹ் ஹலால் ஹராம் பண்ணி ஓகே வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்கிறது நல்லது. இப்போது இதில் வந்து பார்க்கலாம், இப்போ நம்ம பாசது அந்த முகீத்து சம்பவம் இருக்குது. பரீராவும் முகீதும் அடிமைகள் ஆகிறது, கைது செய்யப்பட்டு பரீரா விடுதலை ஆகிடலாம். அவங்க கணவன் மனைவி பரீரா விடுதலை ஆனே ரெண்டு பேரும் என்ன செஞ்சாச்சு, பிரிஞ்சாச்சு. முகையத்துக்கு வந்து அந்த பிரிவு தாங்கவே இல்லாமல் இருக்கு, அவர் அதை ஜஸ்ட் தலாக்குன்னு அவர் எடுத்துக்கலை. எடுத்துக்கல்லாமல் அவர் அலைஞ்சி திரிகிறார் மதீனாவுடைய வீதிகளிலெல்லாம். பரீராவுக்கு பின்னால் போனாங்கன்னு வருது, முடிஞ்சு டைவோர்ஸ் ஆகிட்டாச்சு ரெண்டு பேரும், சேரையலாம் பிரிஞ்சாச்சு, சேரலாம் பிரிஞ்சாச்சு. பிரிஞ்ச பின்னால் போகிறத ரசூலா தடுக்கலை, ரசூலா என்ன செய்யல தடுக்கல. எப்படின்னு சொன்னா, யா அப்பாஸ், ரசூலா கேட்குறாங்க, அலா தாஜம், ஆச்சரியம் இல்லையா உங்களுக்கு, மின் ஹுப்பி முகீதின் பரீரத்தை வபின் புக்தி பரீரத்தை முகீதன், அதாவது பரீரா முகீத் பரீராவை விரும்புகிற அந்த நேசமும், அதே போல் பரீரா முகீதை வெறுக்கிற வெறுப்பும். விரும்பினவனை விரும்புகிறதான விதி, விரும்புகிறத விரும்புகிறது விதி, விரும்புகிறவனை வெறுக்கிறது யோசிச்சு பாருங்க, விரும்புகிறவனை வெறுக்கிறது, வெறுக்கிறவனை விரும்புறது, இயற்கை விரும்புகிறவனை விரும்புறது, வெறுக்கிறவனை வெறுக்கிறது. இவர் விரும்புகிறாரு, அவ வெறுக்கிறா, இவ வேணுமென்றா அவ வேணான்றா, இது உங்களுக்கு ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு ரசூல்லாங்க அப்பாஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீரா கூப்பிட்டு, லவ் ராஜாத்தி, திருப்பி மீட்டிக் கொள்ளலாமே அவர் என்றார், அவரை நீங்கள் மீட்டிக் கொள்ளலாமே அப்படின்னு அதை ரசூல்லாங்க பரிந்துரைக்கிறான், இறக்கப்படுறான். இது கணவன் மனைவி, கணவன் மனைவியாக விளங்கிட்டா, அதாவது கணவன் மனைவியாக இருந்து அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்ச பின்னால இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த நிகழ்வை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நேசத்தை காட்டுது. இது எந்த கேட்டகரியில் வரும், முதலாவதா ரெண்டாவதா? ரெண்டாவது. நான் சொன்னேனே, காரணம் புரியாத இனம் புரியாத ஒரு ஈர்ப்பும் நேசமும் பற்றும் இருக்கும். ஒரு ஆள் பிரிஞ்சா ஒரு ஆள் வேதனைப்படும், ஆனா என்னத்துக்கு இருக்காது. இப்போ இது தரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் நாலாவது தரத்தில் இருக்கிறார் இந்த மனைவி, கணவர் ரெண்டாவது தரத்தில் இருக்கிறார், கணவன் ரெண்டாவது தரத்தில் இருக்கிறார், செட் ஆகும் என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு போறார். அப்போ அவர் எந்த அளவுக்குன்னா அழுது கண்டு தெரிகிறார், வதுமுஹு தஸீலு அலா லிஹ்யத்திஹி, தாடியில் கண்ணீர் வழிந்தோடுகின்ற நிலையிலிருந்து வருது. தாடியில் வந்து முகீஸ்ல தாடியில் கண்ணீர் வழிந்தோடுகின்ற நிலையில் அவர் அந்த இதில் என்ன செய்கிறா போகிறான். அது அந்த மதியினால் பல இடங்களில் உங்கள் பின்கால பரிந்துரைச்சி போகிறாங்க. ரசூல்லாங்கிட்ட கேட்குறாங்க, அவர் பெண்மணி கேட்குறான்,
திருப்பி நீ மீட்டிக்கலாமே என்றுடனே ரசூல்லாங்கிட்ட கேட்கலாம், மூரு நீ யார் ரசூல் அல்லாமே தூதரே கட்டளையா சொல்றீங்களான்னு கேட்டான். சேர்றதுக்கு கட்டளையா சொல்றீங்க, கால இன்னமான அஷ்வா இல்லை நான் பரிந்துரைக்கிறேன் ரசூலா. ரசூல்லாங்க பரிந்துரைங்க, ரெண்டு ஹஸ்பண்ட் வைஃப் பிரச்சனை நம்மகிட்ட வந்தீங்க, ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்யறா நல்லா விரும்புகிறான், மனைவி வானான்றான், நம்ம ரெண்டு அவர் எடுப்போங்க நீ வேணாயிட்டா. யோசிச்சு பாரு உங்களோட கடந்த காலங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் எவ்வளோ அழகாக எழுந்திருப்பீங்க, எவ்வளோ மலர் தூவிய வரலாறாக எழுந்திருப்பீங்க. சும்மா அவர்கிட்ட பேச அதெல்லாம் பேசு பேசுன்னு பேசி எப்படியாவது உங்களை இணைக்கிறதா எனக்கு லட்சியம் வினங்கிட்டா. என்னோட பவர்ஃபுல் கவுன்சிலிங் உங்களை எப்ளை பண்ணி வினங்கிட்டா, உங்கள் ரெண்டு பேரை எப்படியாவது சேர்த்து வைக்கிறதா நோக்கம், அப்படி இப்படின்னு ஏதோ பழைய வரலாறுகள்லாம் சொல்லி அவங்கள சிலர் வந்து சேர்த்து வச்சுருவாங்க. ஒரு கிளம்பு ரெண்டு கிளம்ப போய் மறுபடி பிரச்சனை வந்து முடியும். ரசூலுல்லாஹ்ங்க முதலாக கேட்டாங்க சேர்ந்துக்கங்களேன்றாங்க, அவங்க கேட்ட ஒரே கேள்வி மூரு நீ கட்டளையான்னு கேட்டாங்க, இன்னமா ஆனால் அஷ்ஃபா இல்லை நான் வந்து பரிந்துரைக்கிறேன்னாங்க, லா ஹாஜத் லீஃப் எனக்கு தேவையே இல்லைன்றாங்க. வகையாக இருந்தால் சொல்லுங்கள் சேர்றேன், வகை இல்லாட்டி எனக்கு அது தேவையே இல்லைன்றா. இப்படி ஒரு பெண் வந்து நம்மளை கவுன்சிலர்கிட்ட ஒரு ஆட்டை சொல்லிட்டான்னு வைங்களேன், சரியான இடமட்டு வணங்கிட்டா. அந்த அந்த ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு, என்ன அவக்கு ஒரு அந்த ஒரு குடும்ப வளர்ந்த பின்னணியில் அவக்கு ஒரு பாதிப்பு ஒன்றைக்கு பிடிவாத தன்மைகள் அவட்ட அதிகமாகிக்கணும். எதையாவது ஒன்று அட்வைஸ் பண்ணி ரசூல் சல்லா என்ன சொல்கிறாங்க, இதுதான் ரசூல், இதுதான் நம்ம பள்ளி அந்த சமுதாய தலைவர்களுக்கான ஒரு கைடு இருக்குது. அதனால் இது முக்கியமான ஹதீஸ், எப்படி ஒரு விஷயத்தை டீல் பண்ண, இத்தனை ஹதீஸ் நான் பார்த்துருதே மாதிரி ரசூல் சல்லா அலுவலர் இந்த இடத்துல அவருடைய அன்புக்கு ரசூலாக இறக்கத்துக்கு எல்லாரையும் விட ரசூலாக கூட பேசிக்கணும் நீங்கள் வணங்கிட்டா. அப்படி ரசூலா பேசலை, அவங்கள அழுகை பார்த்து கண்ணால் கண்ணீர் வழிஞ்சு தாடியெல்லாம் என்னது நலஞ்சு போகிறது பார்த்து, இவங்க ரெண்டு பேருமே இன்னொரு நாட்டுடைய இடத்துலேருந்து யுத்த காலத்தில் வந்தவங்க தானே, ஏதோ ஒரு வகையில் இங்கே அடிமையானவங்க தானே. அடிமையாகி பரீராவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி அவன் விடுதலை ஆகிட்டா உடனே கணவனை வாணான்றாங்களே, அந்த சந்தர்ப்பம் கிடச்சி வாணான்ட்டு. அப்போ கணவனை வாங்கி நம்ம நன்றி கெட்டவர்கள் துரோகி, இந்த ஹதீஸில் அங்கே சொல்லிப்போம். ரசூலாங்க பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன் ஹதீஸில் கொண்டு இது சம்மந்தமே இல்லை நன்றி கெட்ட தன்மை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி. அடுத்து நீங்களா அந்த கஷ்டப்படுற காலத்துல ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்க, அடிமை ஆகின உடனே நீங்க விடுறதுன்றது உங்கள்கிட்ட உள்ள ஏற்றத்தாழ்வு தன்மைகள் என்ன செய்து காட்டுதுன்னு சம்பந்தம் இல்ல. தலாக் அவ்வளவுதான், வானாண்டா வானாண்டா சாப்பா செஞ்சு பார்க்கலாம், ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்கலாம், சரி வரல வேணாண்டா. இந்த செய்தி கணவன் மனைவி என்ற தரத்தில் இந்த மஹப்பத்தில் உள்ள ஏற்ற இறங்களை புரிஞ்சு கொள்றதுக்கான முக்கியமான செய்தி. இவங்கெல்லாம் ரெண்டாவது கேட்டகரியில் வருது, ஏன் விரும்புகிறேன்னு தெரியாமல் பிரிஞ்சு அழுவாங்க. சில கணவன் மனைவி மாற நம்ம அனுபவ ரீதியாக கூட பார்த்துருக்கோம், அவள் தவறு செஞ்சு பிழை செஞ்சு இன்னும் சொல்ல போனால் இவனுக்கு வந்து அவ்வளோ அநியாயம் செஞ்சுப்பான், ஆனால் அவனுக்கு பிரியவே இல்லாமிக்கிறான். அவன் கேட்டால் என்ன சொல்கிறான்டா, எனக்கு என்ன அவங்கள பிரிஞ்சு என்ன செய்யலாது இருக்கே இல்லாமல் இருக்கு. சில வேலை மார்க்கத்துக்கு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல அதிகம் இருக்கு. அந்த மாதிரி ஒன்று ஒரு மஹப்பத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுருவான், ஏற்படுத்திடும். நம்ம அந்த மாதிரி ஒரு ஹதீஸையும் பார்த்தோம் இல்லைங்களா. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தலாக் பண்ணுவான்னு கேட்குறாங்க, இல்லை நீங்கள் என்ன என் உள்ளம் அவங்கள பின்தொடர்ந்து போயிருமோன்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன வாழுங்க என்ன ரசூலாங்க, அதை அங்கீகரிச்சுக்கிட்டு வாழுங்க, அதாவது அதை அவங்கள அட்வைஸ் பண்ணிக்கிட்டு வாழுங்கன்னு ரசூலாங்க சொன்னதை பார்க்கணும். இப்போ அடுத்தது இது ரெண்டாவது கேட்டகரியில் சஹீல் புகாரில 3817 இதைத்தான் காதலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ இது காதலில் சேர்க்கலாமா, இது காதல் இல்லை, இதை காதலில் சேர்ப்பாங்க. அப்போ இதுக்கு காதலில் சேர்க்கறதுக்கு காரணம் என்னென்னா விளக்கமின்மை, விளக்கமின்மையால் இதை கொண்டு போய் இஷ்கில் என்ன செய்வாங்க சேர்ப்பாங்க. இஷ்குக்கும் இதுக்கும் இடையில பெரிய டிஃபரெண்ட் என்ன செய்யுது இருக்குது. இஷ்கு என்றது எப்பயுமே திருமணத்துக்காக தோன்றக்கூடிய உண்டு, இவன் கணவன் மனைவியாக வாழ்ந்து எல்லாம் இருந்த பிறகு பிரிவில் என்ன செய்யுது அது வருது. இது ஒரு நேசம் என்ற உணர்வு, இந்த நேசம் என்ற உணர்வு இஷ்குடைய இடத்துக்கு என்ன செய்யாது போகாது, போகவும் இயலாது, போகவும் அது இயலாது. ரைட், இப்போ பாருங்க 3817 இலக்கம் ஆயிஷா ரலாங்க சொல்றாங்க, மா ஹிர்து அலம்ரஅத்தின் மா ஹிர்து அலா ஹதீஜா, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மீது நான் ரோசப்பட்டது போல வேற யாரோடய நான் ரோசப்படலை. பலதார திருமணங்கள் முடிச்சா ரோசம் வரும்னு சொல்லுவோம், இங்க ஹதீஜா ரதியல்லாஹு இல்லை, இங்க இங்க ஹதீஜா ரதியல்லாஹு இல்லை, இல்லாத நேரத்தில் எப்படி ரோசம் வருது, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இருந்தாத்தான் ரோசம் வரும்ன்றது இல்லை, இல்லாட்டி என்ன செய்யும் ரோசம் வரும். அப்போ ஹதீஜாரெலாம் வாழல, ஆயிஷாரங்களோட போட்டிக்கு இருக்கல, இருந்தாலும் ஆயிஷாரங்க என்ன செய்யறாங்க ரோசப்படுறாங்க. காரணம் சொல்றாங்க என்னண்டா, மின் கசரத்தி திக்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவங்கள பத்தி அடிக்கடி சொல்றதுனால, ரசூலுல்லாஹ்
அடிக்கடி ஹதீஜா அவங்கள பத்தி சொல்றதுனால அவங்களுக்கு அப்படி ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நான் சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளது. ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்ததுல ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடையில இருந்த இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன உள்ள விஷயம். ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்தது வந்து ரெண்டாவது லெவல்ல உள்ளது. ரெண்டாவது லெவல்ல உள்ளது. ரெண்டு பேருக்கும் அந்த அன்பு இருந்துச்சு, ரெண்டு பேருக்கும் இறக்கம் இருந்துச்சு, ரெண்டு பேருக்கும் பாசம் இருந்துச்சு. ஆனா ஹதீஜா அவங்க இடத்த அவங்க என்ன செய்யல, ரசூலாம் கொடுக்கல. அதுல பாருங்க, அது நேசத்தோட சம்பந்தப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரசூலாங்க அதிகமா ஞாபகப்படுத்துறதுனாலதான் எனக்கு என்ன செஞ்சது இந்த ரோசம் வந்ததுன்னு சொல்றாங்க. ரூபமா தபஹஷா, சில டைம்ல ஆடு அறுப்பாங்க, சும்மா யுகத்தி யுகா, அதான் அதை வந்து துண்டு துண்டு துண்டா பார்ட்ஸாக எடுத்து சும்மா ஹதீஜா சதீக் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா நண்பிகளுக்கு என்ன செய்வாங்க பங்கு வைப்பார்கள். இப்போ ஹதீஜாலாம் இல்லை, ஹதீஜாவை பற்றி நிறைய சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் ஹதீஜா நண்பிகளுக்கு என்ன செய்யறது பங்கு வைப்பாங்க. ஃபார் உப்பமா குல்து லஹு கஅன்னஹு லம் யகுன் ஃபி துன்யா இம்ரா இல்லா ஹதீஜா. இந்த உலகத்தில் ஹதீஜாலாம் தவிர வேற பெண்ணே இல்லையான்னு கேட்டாங்களாம். யாரு ஆயிஷா நகர் ஹதீஜாலாம் உள்ள தவிர உலகத்தில் வேறு எந்த பெண்ணும் இல்லை அப்படியா அப்படின்ற மாதிரி ரசூலாங்கிட்ட கேட்டாங்க. அப்போ ரசூலாங்க சொல்லுவா இன்னஹா கானத் கானத் கானத், அவங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க. அதில் அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறீங்களா, ஆக்கிலா சிறந்த சிந்தனை உள்ளவனா, ஃபாதிலா சிறந்த பெண்ணாக, மக்கள் எல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை தடுத்த நேரத்தில் அந்த பொருளாதாரத்துக்கு உண்டு எனக்கும் எனது அவ்வாவுக்கும் உதவி செய்த பெண்ணாக, அதே போல் அவங்கள் மூலம் அல்லாஹ் எனக்கு ஆறு குழந்தை குழந்தைகளை என்ன செஞ்ச அல்லாஹ் தாலா தந்தான். இவ் ஆயிஷா அவங்களும் ஒன்று சொல்லணும், அவங்க அவங்கள்ட்ட ப்ளஸ் சொன்னாங்க, அதெல்லாம் அல்லாஹு தாலா எனக்கு தந்தான். எப்படி அதனால ரசூலாங்க அதனால தான் என்ன நேசம் என்று ரசூல் சலால சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரசூலாங்க சொல்கிறது வந்து நம்மளோட அடிப்படையில் சொல்கிறதா இருந்தால் இந்த இடத்துல இது மட்டும் பொருத்தம். எது குழந்தைகள் இருந்துச்சு ஹதீஜா அல்லாஹ் மூலம் குழந்தைகள் இருந்துச்சு மட்டும் சொல்லலாம். மற்றதெல்லாம் அவங்க செஞ்ச பொருளாதார செலவு, அவங்க செஞ்ச தியாகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவங்க நடந்து கொண்ட அந்த முறைகள், அதாவது ஒரு முக்கியமாக ஒரு பெண்ணாக அவங்க அதாவது விசனப்பட வேண்டிய இடங்கள் சொல்லுவாங்களே, அந்த இடங்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அதாவது கொண்டாடினது ஹதீஜா ரதியல்லாஹு அந்த செய்தியெல்லாம் காரணம் என்று ரசூலாங்க சொல்லி என்ன காரணமாக தான் அவளை விரும்புகிறேன். இது எந்த அளவுக்கு போச்சு என்ன ரசூலாங்களோட அந்த ஹதீஜாவோட நேசம். புகாரில் 3821 இலக்கத்தில் வருது. ஹதீஜா ரதியல்லாஹு சகோதரி வர ஹாலா வீட்டுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு அனுமதி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தா அலிதா அலிக்குன்னு வருது, அதாவது அந்த குரலை கேட்டு ரசூலான முகம் மாறி என்ன அந்த ஒரு தடுமாற்றம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு வந்துச்சு. அல்லாஹும்மா ஹாலா, யா அல்லாஹ் ஹாலாவாக இருக்கணும் அப்படின்றாங்க. வந்தது சகோதரி, அதாவது ஹாலா வந்து சகோதரி, சகோதரின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஜைனபுடைய மாமி. ஜைனப் முடிச்சது இந்த ஹாலாவுடைய மகனை அபுல் ஆசிம் ரபியை தான் ஜைனப் முடிக்கிறான். அப்போது அவங்க வந்து என்ன அது அல்லாஹும்மா ஹாலான்றாங்க. அல்லாஹும்மா ஹாலான்னு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த 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 இதை பார்க்குறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஆயிஷா அல்லாஹு சரியான ரோசம் வருது. வயதான இவங்களை விட அல்லாஹ் தாலா உங்களுக்கு மாற்றி என்ன அல்லாஹ் தாலா ஒரு சிறந்த ஒன்று தந்திக்கிறான்னு, நிச்சயமாக ஆயிஷா சிறந்தவங்க தான் தந்திக்கிறான்னு ஆயிஷா அல்லாஹ் கோவப்பட்டாங்கன்னு வருது. ரசூலாங்க அதுக்கெல்லாம் பெருசாக பதிலும் சொல்லிட்டீங்கன்னு வரல, காரணம் அவங்களோட நேசம் நியாயமானது. ஆயிஷா அல்லாஹோட நேசமும் கோவமும் நியாயமானதுன்னு தெரியும். ரசூலாங்க அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன்னா ஈக்கலை, அதில் பலதாரமானது பேசுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தா அலிதா அலிக் அந்த இஸ்திதான் அந்த குரலுக்கு ரசூலாங்கட உள்ள மேலே செஞ்சு போகுது. இதை வந்து கொண்டு போய் காதலை செய்கிறாங்க. ஹதீஜாவை காதலித்தார்கள், வணங்கிட்டா காதலியை மறக்காமல் இருந்தார்கள். அப்போ அது ஆயிஷா அவர்களையும் காதலித்தார்கள். அப்போ 9-10 காதலித்தார்கள் அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இப்போ காதல் என்று இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வராது. இது என்னன்னா உயர்தரமாக வாழ்ந்த ஒரு கணவனை, தியாகத்தோடு வாழ்ந்த ஒரு மனைவியை மறக்காமல் கணவன் இருப்பதும் மறக்காமல் மனைவி இருப்பதும் அந்த ஞாபகங்கள் அவங்களோட உள்ளத்தில் இருக்கிறதும் பிழை இல்லை. இன்ன ஹுஸ்னல் அஹ்ரிமினல் ஈமான், பழைய அந்த அவங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சாங்க என்று ஞாபகம் வைத்துக் கொள்வது எனது ஈமான். நம்ம உறவு மறவாமை என்ற ஒரு தலைப்பு பேசிப்போம். உறவு மறவாமை என்ற ஒரு தலைப்பு, இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் சொல்லுவோம். கடந்த காலத்தில் நமக்கு செய்யப்பட்ட தியாகங்களை அவங்களை இல்லாத நேரத்தில் அவங்க அவங்க தான் காரணியாக நினைச்சு நம்ம என்ன செய்யறது அதுக்காக வேண்டி உள்ளம் நெகிழ்றது வந்து ஈமான்ல ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி இதை பாருங்க. இது நம்ம பலதார மனத்தில் சொல்ல நினைச்சு என்றாலும் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றார் 7:137 இதில் சொல்றார் ஒஹிய கதீரா, அவங்கள ரசூல்லாங்க இந்த அளவுல நேசிக்கிறதுக்கு பல காரணங்கள். குல்லும் மின்ஹா கான சபபன் ஃபி ஈஜாதில் மஹப்பா, இந்த நேசம் உருவாகுவதற்கு அத்தனையும் அவருக்கு என்ன செஞ்சது காரணமாக இருந்தது. வமிம்மா காஃபா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா, அதனால ரசூலுல்லாஹ் அதுக்கு மாற்று பரிகாரமாக
ஹதீஜாவுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அன்னஹு லம் யதஸவ்வஜ் ஃபீ ஹயாதிஹா, அவங்க வாழுகின்ற காலத்தில் இன்னொரு திருமணம் முடிக்கவில்லை. அது முகாஃபா. எது? அவங்க வாழுகின்ற காலத்தில் இன்னொரு திருமணம் முடிக்கலை. ஏன் இன்னொரு திருமணம் முடிக்கிறது என்பது அடுத்த மனைவியுடைய மனசை வலிக்க செய்யும், ரோசமுறை செய்யும், அவங்க அவங்களோட ரோசத்துக்கு ஏற்ப தடுமாத்தும் அவங்கள. அப்போ அவங்க தியாகம் செஞ்ச ஒரு பெண்ணாக இருந்தா, தனக்காக வேண்டி பல அர்ப்பணங்களை செஞ்ச ஒரு பெண்ணாக இருந்தா, அதில் குணத்தை நீ இதை சேர்க்கறது உனக்கு அனுமதியாக இருந்தாலும் உன்னுடைய நன்றி கெட்ட குணத்தை அதை என்ன செஞ்சிடும், சில பொழுது அங்கே காட்டில் வெளிப்படுத்துறது. இப்படி வாழ்ந்த ஒரு மனைவி இருந்தும் நீ இப்படி செய்கிறாயின்னு சொல்லு. இதிலெல்லாம் அந்த அன்றாட கடமைகளை ஒன்றும் சேர்த்துடக்கூடாது, சரியா? தியாகம் ஹதீஜாருல்லா அவங்களோட லெவலில் வச்சு தியாகமாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு கணவன் என்னது அந்த மாதிரி நடந்து கொள்வானாக இருந்தால் அது ஒரு முகாஃபா ஆண்டு. யாரு? இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து ஃபீஹி தலீல், ஆதாரம், அப்படி முடிக்காம இருந்தது ஆதாரம், அலா இதமி கத்ரிஹா இந்தஹு அலா மஸீதி ஃபத்லிஹா லிஅன்னஹா அக்னத்ஹு அன் கைரிஹா வஹ்தஸ்ஸத் பிஹி பிகத்ரி மஷ்தரக ஃபீஹி கைருஹா மர்ரதைன். மற்றவர்களுக்கு இருந்த சிறப்பை இவங்க டபுளா என்ன செஞ்சாங்க, ரசூலாங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால மற்ற பெண்களுக்கு எந்த தேவை அவங்க என்ன செய்யல, ரசூலாங்களுக்கு ஏற்படுத்தவில்லை அப்படின்றாங்க. அதாவது இப்படி நிறைய விஷயங்களை அவர் சொல்லிட்டு என்னது ஃபசான கல்பஹா, அவங்களோட உள்ளத்தை பாதுகாத்தாங்க ரசூலாங்க. அதாவது ஃபீஹா மினல் ஹைரத்தி வ மின் நக்கதி தராயிர் அல்லதி ரப்பமா ஹஸல லஹு ஹுவ மின் ஹுமா யுஷவிஷு அலைஹி பிதாலிக வஹிய ஃபதீலத்துன் லம் யுஷாரிகா ஃபியா கைருஹா. அதாவது சில வேளை அந்த மாதிரி முடிச்சிருந்தா அந்த உள்ளத்தில் பொதுவாக மறு திருமணம் முடிக்கிற டைமில் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இவங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால் அதை விட்டு என்ன செஞ்சாங்க, ரசூலாங்க அவங்கள காப்பாத்திட்டாங்க அப்படி என்று சொல்லி இப்னு ஹஜர் என்ன செய்கிறார், இதில் சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாமல் அவங்களுக்குள்ள அந்த சிறப்புகள் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாரு, சொல்லிக்கிட்டு போகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும், இப்னு ஹஜருக்கு இஷ்கண்ட சொல் தெரியும் இல்லைங்களா? இப்னு ஹஜருக்கு இஷ்கண்ட சொல் தெரியாமல் இல்லையே, தெரியும். எந்த இடத்துல இந்த மாதிரி நேசங்களுக்கு எதை பயன்படுத்தலை, இஷ்கை பயன்படுத்தவே இல்லை. அப்போ இஷ்கண்டா தான் காதல், மஹப்பத்து காதலுக்குள்ள என்ன செய்யாது, வராது. மஹப்பத்துன்றது அந்த அவங்க செஞ்ச அந்த தியாகத்தின் விளைவாக, நல்ல உணர்வுகளின் விளைவாக, அவங்களுடைய நல்ல காரியங்களின் விளைவாக வரக்கூடிய நேசத்துக்குரிய அம்சம். சரி, இப்போ இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதாவது திருமண வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நிறைய அந்த பழைய உத்து பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மனைவீட்டையும் கணவன்ட்டையும் கடமையான வாழ்க்கையை தாண்டிய அர்ப்பணம் இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. மனைவீட்டையும் கணவன்ட்டையும் கடமையான வாழ்க்கையை தாண்டிய ஒரு அர்ப்பணம். அது எப்படின்னா கணவன்ட்ட மார்க்கத்துக்கு முரண் இல்லாத எல்லா இயல்புகளையும் அப்படியே ஏற்றுக்கிறது, கணவன்ட்ட மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத அத்தனை இயல்புகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். இதுதான் மிக முக்கியம். அப்படியே ஏற்றுக்கொள்றதெல்லாம் நிறைய நடக்கவே நடக்காது இல்லைங்களா? அதே போல் மனைவியுடைய மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத அத்தனை இயல்புகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்றது. இந்த இயல்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தன்மைக்கு பேர் தான் அர்ப்பணமும் அடுத்த பதிவு. அர்ப்பணம் என்ற இங்கேயத்தில் தியாகம் செஞ்சால் பெரிய விஷயம், தியாகத்துக்கு அடுத்த கட்டமாக நம்ம இதை சொல்லலாம். எதை? இந்த மாதிரியான ஒரு நிலை வருது. இந்த நிலைகள் வந்து வருமாக இருந்தால் நிச்சயமாக வந்து அவங்க அந்த புத்த பாதுகாத்துக்கலாம். அப்படியே ஏற்றுக்கொள்றதுன்னா என்ன, அவங்க வந்து ஒரு ஒரு இதை அதை அப்போ ஆயிஷாங்க சொல்கிறாங்க, என்ன ஆயிஷாவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆயிஷாவே நீங்கள் எப்போ என்னோட கோமா இருப்பீங்க, எப்போ இறக்கமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமன்றாங்க. அப்போ அர்த்தம் என்ன, அப்படியே ஏற்றுக்கினாங்க அர்த்தம், அப்படியே ஏற்றுக்கினாங்க அர்த்தம். நம்மளோட மனைவி வந்து நம்மகிட்ட கேட்குறான், நீ நான் எப்போ உங்களோட கோமாயிக்கிறேன், எப்போ உங்களோட இறக்கமாயிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க, எனக்கு வேறு வேலைக்கு வணங்கிட்டா இந்த கேள்வி இது போல கேட்டப்படாது. நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கோமாயிந்தா என்ன இறக்கமாயிருந்தா எனக்கு என்ன தெரியும், பெரிய கோமாக எதையாவது தட்டிட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா நம்ம அப்படியே ஏற்றுக்கலை, நான் இது பிள்ளைன்னு சொல்ல வரல, நம்ம இதை அப்படியே ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். ஒன் சைடாக இதை எதிர்பார்க்கவுமே தான், ஒன் சைடு எதிர்பார்க்கலன்னா கணவன் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் அவனை அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அதுவும் என்ன செய்ய நடக்காது. அப்போ முதலாவது கணவன் சைடு மனைவி சைட்லேருந்து ஒரு தியாகம் நடந்தால் அது ஒரு சப்ஜெக்ட், தியாகம்ன்றது என்ன விளங்கப்படுத்திட்டு. ரெண்டாவது கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விஷயங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளது. அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர், அந்த கணவனுக்கு ஊட்ட மாதிரி ஒரு திருப்தியாக நடமிக்காது. ஏன்னா அந்த வீட்டில் அவன் நினைச்ச நேரம் வருவான், நினைச்ச நேரம் போவான், நினைத்த நேரம் நண்பர்கள் வருவார்கள், நினைத்த நேரம் என்ன மார்க்கத்துக்கு முரலாம சொல்கிறேன், நினைத்த நண்பர்கள் போவாங்க, எப்போ போனாலும் விருந்திருக்கும், எப்போ போனாலும் கவனிப்பிருக்கும், எப்போ போனாலும் இது இருந்திருக்கும். மனைவி அதை பற்றியான எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனைவி எப்பயும் கணவன் செட் ஆகாட்டி, ஏன்னா அவன் அப்படி போயிடுவான்.
அதெல்லாம் உண்மையாக புரிந்து உணர்வு இல்லை. கணவனுட்டு தெரிஞ்சுட்டா இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆணுக்கு எப்பயும் எஹ்திராம் கிடைக்கிற டைம்ல, கண்ணியமும் சுதந்திரம் கிடைக்கிற டைம்ல அவன் எப்போ என்ன செஞ்சிருவான், திரும்பி மனைவியுடைய விஷயத்தில் என்ன செய்வான், முழு கவனம் உண்டு. அவனுக்கு இயற்கையாகவே என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு கணவராக இருந்தா அவன் எப்போ வரலாம், எப்போ போகலாம், அதை பற்றி எந்த இதுவுமே அவனுக்கு என்ன செய்ய இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மாமி மாமா அல்லது மாமனார் விஷயத்தில் வெற்றி பெற்ற பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்க வந்து சொந்த அதாவது மகள்கிட்ட வீட்டில் இருக்கிறத மருமகள் என்ன தேடி 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 போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி அந்த பகுதியில் அவங்க அதை என்ன நினச்சிருவோம்னா, எனக்கு அவங்க அதாவது பகரமாக எனக்கு எது தந்தாலும் தரலாட்டியும் ஏண்ட பகுதியில் நான் இப்படி என்ன செஞ்சிடுறேன், இருந்துடுறேன் இருந்தால் இந்த மாதிரி இடங்களில் கணவனுக்கு ஒரு மறுபரிகாரமாக எதுவும் கிடைக்காது விட்டாலும் கூட சில பாதிப்படையக்கூடிய இடங்களில் அவன் இந்த மனைவி சார்பாக என்ன செஞ்சிருவான், நின்றுவான். இல்லை என்னைக்கு என்ன மனைவி நடந்து கொண்ட முறையில் ஒரு நாள் நான் இதில் என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி ஒரு மனைவி கிடைக்காது அப்படின்ற லெவலில் எத்தனையோ கணவன்மார் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இதுதான், உண்டு தியாகம், ரெண்டாவது அவரை அப்படியே என்ன செய்யறது ஏற்றுக்கொள்றது. இன்றைக்கி இந்த அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளலன்ற தன்மை இல்லாதனால தான் புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணுறது. நான் இப்படி தான் என்ன கேரக்டர் ஃபஸ்ட்டுக்கே நான் சொல்லிடுறேன், ஏன்னா முதலாவது ஆரம்பம் மிக முக்கியமானது, எல்லா கேரக்டரும் அவன்கிட்ட கொட்டிடுறது. அதுக்கப்புறம் அவன் மனைவி கேரக்டரை சொல்ல இல்லாதே சரியா, அவன் நான் என்ன கேரக்டர் இப்படி தான் அப்படியா அப்படின்ட்டு இவன் என்ன செஞ்சு ஆரம்பிச்சுடுறதுக்கு அவளை கேரக்டர் ஒன்றும் சொல்கிறது இல்லை, இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு இது வந்துடு. அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டாம் தரமெல்லாம் பேசக்கூடாது, அது மூணாவது நாலாவது தரத்துக்கு என்ன செஞ்சு போயிடும். ஸோ இந்த ரெண்டு பகுதியை எடுத்துட்டு மூணாவது பொறுப்புக்கள்ல தியாகத்தோடு நடந்து கொண்டான், பொறுப்புக்கள்ல பொறுப்பையும் தாண்டி நடந்து கொள்ளல், பொறுப்புகள் தியாகத்தோட இல்லை பொறுப்பில் பொறுப்பையும் தாண்டி நடந்து கொள்ளல், பொறுப்பையும் தாண்டி நடந்து கொள்ளலன்னா அன்பு வெளிப்படும். அது என்ன செய்யும், முழுசாக வெளிப்படாட்டி அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடக்கிற சந்தர்ப்பத்தில் இது ஒரு 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 அந்த கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அந்த ஈர்ப்பையும் அந்த பழைய கால அந்த நிலைகளையும் சரியான முறையில் பாதுகாத்துட்டு போகிறதுக்கு வரும். எவ்வளவு பாதுகாத்துட்டு போகிறதுக்கு வந்தாலும் பழைய பைத்தியம் வராது, அது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா சிலருக்கு இவ்வளவு செஞ்சாலும் இல்லை நீங்கள் அது முந்தி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் விளையிட்டா. அலாம் அதாவது அலாம் குலக்குமார் ரெண்டு பேர் வாழ்ந்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும், அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூளைக்குமே மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும், இப்போ மூளை வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைமில் இந்த சப்ஜெக்ட் வரவே வராது. எவ்வளவு நிலைமைக்கு இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை நினச்சிக்கிட்டு ஆயிஷாலாம் முடிக்காமிக்கலே வணக்கிட்டா, உண்மையில் இவங்க சொல்ல மாதிரியான ஒரு கிருத்தனமான காதலாக இருந்தா ஆயிஷாலாம் ரசூலாக முடிச்சிக்க மாட்டாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலாக முடிச்சிக்க மாட்டாங்க. இது ஹதீஜா போன உறவு அவ்வளோ தான், முழு சிந்தனையுமே எனக்கு அவங்களோட தான் அப்படின்னு நின்றுப்பாங்க ரசூலாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, பத்து திருமணங்கள் என்ன செய்கிறாங்க ரசூலாங்க முடிக்கிறாங்கன்னா அந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு புத்திகட்ட தன்மை இருக்கலை. அப்போ எனவே திருமணத்துக்கு பிறகு யாராவது பழைய நிலைகளை நமக்கு மத்தியில் பாதுகாத்துக்கொள்ளணும்னு விரும்பி நம்ம இந்த செய்தியில் பார்க்குற விஷயம், பொறுப்பு உணர்வையும் தாண்டி பாதுகாத்துக்கொள்ளணும்னு விரும்பினா முதலாவது தியாகம், யாரோ ஒரு பகுதியில் ஒரு தியாகம் நடத்த அல்லது அதுக்கு அடுத்த கட்டமாக உள்ள அதோடு சேர்த்து அல்லது அல்லது என்னென்னா அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுடைய இதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறது, எதையும் விசாரிக்கிறல, எதையும் மாற்றிக்கொள்ள சொல்கிறல, எதையும் குறை வைக்கிறல, அப்படியே ஏற்றுக்கொள்ள சொல்கிற தன்மை. மூணாவது பொறுப்பையும் தாண்டிய ஒரு பொறுப்பு, பொறுப்பையும் தாண்டி பொறுப்பு என்னென்னா நம்ம இவ்வளோ செய்ய வேண்டியது ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன செய்யறது செயல்படுறது, அது காலப்போக்கில் என்ன செய்யும்னா ஒரு தூளுள் முலாசமாக ஒருவருக்கு ஒருவரே அப்படி இருந்ததுனால அந்த ஒரு நிலைமை அதை என்ன செய்யும் கொண்டு வந்து சேர்க்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த குடும்ப வாழ்க்கையுடைய விஷயங்களை ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு அல்லாஹு தஆலா கொண்டு போவதற்கும், காதலை சிறப்பான முறையில் புரிஞ்சு கொண்டு அதை வந்து எங்கே அதை இல்லாமல் போகுது, அது எப்படி சரியான வழியை அடைகிறது, அந்த சரியான வழியை திருமணத்துக்கு பின்னால் நம்ம எப்படி பாதுகாக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்ததாக காதல் ஏற்படுத்தக்கூடிய மோசமான ஒழுக்கங்கட்ட விளைவுகள் உண்டு இந்த விபச்சாரம் என்ற பகுதி. ஸோ இஸ்லாம் விபச்சாரம் என்ன சொல்லுது, மொழி ரீதியாக என்ன சொல்லுது, மார்க்க ரீதியாக என்ன சொல்லுது, தண்டனை ரீதியாக என்ன சொல்லுது, அந்த விபச்சாரத்தை ஒட்டிய சமூக ஒழுக்க ரீதியான குற்றங்கள் யாவை என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு தான் நம்ம அக்துனிக்கா செய்வோம் சரியா, அதுக்கு பிறகு தான் அக்துனிக்கா என்ற பகுதிக்குள்ள நம்ம என்ன செய்வோம் வருவோம். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு வ குல் கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.